Pujaya Raghavendraya Satya Dharma Raya Cha Bhajatam Kalpa Vrukshaya Namatam Kamadhenave Namatam Kamadhenave. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனே. சே, வர வர உங்க அப்பன் சொல்ல தாங்க முடியல. நீ மார்கழி மாசம் பஜனை மாதிரி பாட்டு கேசட்ட போட்டு விடிய கால சந்தோஷத்தையே வீணடிக்கிறானே. ஏண்டி உங்க அப்ப இப்படி காலங்காத்தால பாட்ட போட்டு உயிர் எடுக்கிறான்? உங்க வீட்டோட மாப்பிளைய வந்ததுக்கு நீ ஏண்டி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? அதெல்லாம் எங்க அப்பாட்ட பேசிக்கோங்க. முதல்ல ரெடி ஆகுங்க, உங்களால நானும் திட்டு வாங்குறேன். நான் குளிக்கவே இல்லையா? குளிக்க அடிப்படாத போங்க ஆண்டவனே. முருகா வேலாயா. வணக்கம் அம்மா. குட் மார்னிங் முருகா. வணக்கம்லாம் இருக்கட்டும், காலங்காத்தால எந்திரிச்சு பூஜைக்கு வரணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன்? கோச்சுக்காதீங்க மாமா, நாட்டுல வர வர குடிகாரனுங்க அதிகமாயிட்டானுங்க. அதான் ஒயின் ஷாப் கணக்கெல்லாம் பாத்துட்டு வந்து படுக்கிறதுக்கு 1:30 ஆயிருச்சு. காலையில கண்ணா சந்துட்டேன். ரைஸ் மில்ல ரொம்ப வேலை மாமா, 3 மணிக்கு தான் வந்து படுத்தேன், 5 மணிக்கு அலாரம் வச்சேன், அது அடிக்கல மாமா. காரணத்தை கையிலயே வச்சுட்டு இருப்பீங்களே, இந்தாங்க பிரசாத் எடுத்துங்க. ஏய், இன்னும் முருகன் பிரசாதத்தை மூக்கு பொடி மாதிரி எடுக்கிறீங்க. கை நிறைய அள்ளி நெத்தி நிறைய பூசுங்கப்பா. மாமா, நாங்க இன்னும் குடிக்கலைங்க மாமா. முருகா குளிக்க போயிட்டானுங்களா? ஆமா, கோகுலங்க எந்திரிச்சுட்டே இருக்காப்பா. என்னது? அவனும் மியூசிக் கிளாஸ் போயிட்டு நைட் லேட்டா தான் வந்தா, தூங்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு படுத்தாலும் இந்த சந்தன கவுண்ட மாதிரி காலங்காத்தால எந்திரிக்கணும். போய் அவன் எழுப்புங்க. அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன், என்ன
நெஞ்சு கண் மூடினாபகம் பூப்புதே என் வாலிபம் வண்ண நினதே வண்ண நினதே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிச்சம் தானா போலே கனவில் என்னை தழுவியடைந்த பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒழியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா தனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் என்கது என்ன மழை மேகமானானா உன் வாசல் வருவேனே உன் மீது மழையாகி என் ஜீவன் நினைவேனே கனவோடு வந்தாய் பெண்ணே நேரில் வர பொழுதில்லையோ தவம் போதவில்லை என்றே தேவதை வரவில்லையோ வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஒரு நூறு நிலாவின் தெளிச்சம் பார்த்தேன் கண்ணில் அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண் மூடினா உஞ்ஞாபகம் வாலிபம் ஏந்திர கோகுலேந்திர என்னக்கா காலங்காத்தால அழகான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே என்னது கனவா அப்பா அங்க பூஜை முடிச்சு ரெடி ஆயிட்டாரு எங்களை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு அப்பா அப்பா ரெடி ஆயிட்டாரா ரெடி ஆயிட்டாரு சீக்கிரம் கிளம்பு வா வா சீக்கிரம் வா ஐயோ முருகா ஐயே மாப்ள டீசன்சி எல்லா விஷயத்துல இருக்கணும் பேண்ட் ஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது நான் குடிக்கிறேன் பாரு லுக் அட் மீ மாமா மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இதுல என்ன நக்கல் பண்றீங்களா நானே பெட்டர் என்னடா நீ பெட்டர் அவங்க ரெண்டு பேரும் யாரு இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க என் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறாங்க மாமா 13வது வீட்ல போயிட்டு இருக்கு சாப்பிட்டுமடா என் முத மாப்பிள்ள என் ஒயின் ஷாப் எல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு என் ரெண்டாவது மாப்பிள்ள என்னோட ரைஸ் மில் எல்லாம் கவனிச்சுக்கிறாரு மாமா என்னை பத்தி ஒண்ணும் சொல்லி இதோ உங்க மாமா இந்த குடும்பத்துக்காக எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்காம தியாகம் பண்ணிருக்கான்டா இவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல அவன் என்னடா சும்மாவா இருக்கிறான் கந்து வெட்டி கூட்டாவது நாலு காசு சம்பாதிக்கிறான் இல்ல
எந்த கந்து படி அசிங்கமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பைனான்ஸ் கம்பெனின்னு கௌரவமா சொல்லுங்க மாமா. டேய், அவன் ஊரை சுத்திட்டு என் கௌரவத்தையே குறைச்சிருக்கான். இப்ப உன் கௌரவத்தி ரொம்ப முக்கியமா? எதுக்கு இந்த நாய்களை எதுக்கு கௌரவம்? நீங்க சொன்னா முருகனே சொன்ன மாதிரி மாமா. நீங்க பேசுங்க மாமா. இங்க பாரு, காபி ஆறுதுங்க மாமா. மனுஷனே கொஞ்சிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் ஏன்டா நான் சொல்றதை கேட்காம அடம் பிடிக்கிற? அக்கா, மத்தியான லஞ்சுக்கு என்ன ஐட்டம் பண்ணிருக்கீங்க? முருகா, காலையில சாப்பிட்டதுக்கு இன்னும் கையை கழுவல, அதுக்குள்ள மத்தியானம் தின்றத பத்தி யோசனையா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? அப்பா, இவங்க மூணு பேர் வேலையை நான் ஒருத்தனே செய்வேன். அதுக்கு ஒண்ணு பெருசா பிரெயின் எல்லாம் தேவையில்லை. நான் ஒரு கிரியேட்டர்ப்பா, என் ரேஞ்சே வேற. என்னடா பெரிய ரேஞ்சு? இவன் உருப்பட மாட்டான்டா. இவன் திருந்தனா உடனடியா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பா, இப்பவே என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கினா என் கனவு என்ன வருது? என் ஃபியூச்சர்ல என்ன வருது? உன் ஃபியூச்சரை பத்தி எனக்கு அக்கறை இல்லையா? தரகனை வர சொல்லிட்ட, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண போறேன். அப்பல, உனக்கு ஏன் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எந்த நாய் சொல்லிச்சு? எங்க அப்பா எனக்கு பார்க்க போற பொண்ணு எனக்கு பிடிக்கல, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணு தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறான். மாப்ள, எங்களை பெரியவன் லவ் பண்ண ஆரம்பிச்சியா? யார் அதை பார்த்து? பார்த்து எப்படி மாப்ள? பார்த்தியுடைய பர்சனாலிட்டி எப்படி மாப்ள? மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நம்ம வம்சத்துல அப்படி ஒரு ஃபிகரை பார்த்திருக்கவே முடியாது மாமா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எல்லாருக்கும் சுண்டுல தானே மாமா ரத்தம் வரும். இவளுக்கு சுண்டணும்னு நினைச்சாலே ரத்தம் வரும் மாமா, அவ்வளவு கலரு. மாப்பிள, இப்படிப்பட்ட பார்ட்டியை மடக்கிருக்கியே எங்க தியேட்டர் இல்லையா? யோ, உன் டேஸ்டே தப்பா இருக்கே, திருவிழால பிடிச்சிருப்பாப்ல. அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஏரியாடா, லவ் உருவானதுக்கு அப்புறம் வளர்க்குற இடம். அதெல்லாம் லவ் எங்க உருவாச்சுன்னு தெரிஞ்சா தானே பார்ட்டி தேடி கண்டுபிடிக்க. மாப்பிள, உங்களுக்கு பஸ்ல பாத்தீங்களா? கிளாஸ் ரூம்ல, காலேஜ்ல, பக்கத்து வீடா, பக்கத்து தெருவா, பக்கத்து ஊரா, பக்கத்து டிஸ்ட்ரிக்டா, பக்கத்து ஸ்டேட்டா, பக்கத்து கண்ட்ரியா? யோ, எதை கேட்டாலும் இல்ல இல்லனா அப்புறம் எப்படி அவளை நாங்க தேடி கண்டுபிடிக்க முடியா? அவள 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 அட, அவள தாய எங்க பாருன்னு சொல்லியா? என் கனவுல பார்த்த மாமா. டேய், ஊர்ல எப்படி வர கிளம்பறீங்க? வர வர உன் இம்சை தாங்க முடியலடா மாமா. லவ் பண்ற தப்பா? லவ் பண்ணுங்கப்பா, யார் வேணானா? ஆனா அதுக்கு ஒரு அளவு இல்லையா? முதல்ல அனாதைகள லவ் பண்ணீங்க, அப்புறம் அப்பனாத்தா பேர் தெரியாதவங்களை லவ் பண்ணீங்க, அப்புறம் ஆதரவு இல்லாதவங்களை லவ் பண்ணீங்க, அப்புறம் கண்ணிலேயே பார்க்காம கடுதாசிலேயே லவ் பண்ணிருந்தீங்க. ஓகே, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு பேஜர்ல லவ் பண்ணு, ஒரு செல்லுலார்ல லவ் பண்ணு, ஆனா இன்டர்நெட் லவ் பண்ணுப்பா, யார் வேணானா? கடல் கடந்தா அது போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவானா? கடவுள் நீ ஒருத்தி காதலிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது எவனால கண்டுபிடிக்க முடியும்? என்ன மாணே, நியாயம் நினைச்சிட்டுப்பா. மாப்பிள, இவர் ஃபீலிங் கரெக்ட் தானே? நீ சரியா சொன்னா தானே இவர் குறிப்பா பிடிக்க முடியும். ஒரு அடையாளம் இருக்கு. என்ன 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 அடையாளம்? என்ன அடையாளம்? ஐயோ, அடையாளம் இருக்கா சகல? அவளுக்கு இதயத்துக்கு கீழே, இடுப்புக்கு மேல, அழகா அம்சமா ஒரு மச்சம் இருக்குமாமா. சூப்பர் லொகேஷன் மாப்ள, சூப்பர் லொகேஷன். ஆனா அந்த மச்சத்தை தேடி அலைகிறானே அந்த நாய்க்கு, அதுதான் சூசைட் பாயிண்ட். ஏமாமா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. எப்படிமா அவ்வளவு முடியும்? காது வரைக்கும் மீச வச்சிருக்கா வீரப்ப, அவனையே காடு பூரா தேடிட்டு இருக்கானுங்க. அவனா சரண்டர் ஆனதான் உண்டு. கண்ணுக்கே தெரியாத இடத்துல ஒரு மச்சத்தை சொல்லி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கறிய, என்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கலாம்னு பாக்குறேன். என்ன மாமா, எனக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, நீங்க கூட நீங்க கண்ணு தூசு விழுந்து தொடச்சேன். அப்படியா? நீ அழுது ஏசி சேர்ந்துக்கலாம்னு பார்த்தேன். சரி விடுமாப்ள, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு ஏழு கழுத்த வயசாது தம்பிரா, கனவு கிணவன் வளர்றானா? நீங்களே இப்ப சமமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே. இது பாரு, மிரட்டுறதே கழுதியோட கம்பேர் பண்றது எல்லாம் புருஷனோட நிறுத்திக்க. நாங்க பேக்ல சீத்துப்பா. Can I help you? என்ன ஹெல்ப்? எது? ஒழுங்கா இருக்கறதா இருந்தா இங்க இருங்க. மச்சம் கிச்சன் அங்க இங்க சுத்துறதா இருந்தா அப்படி உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்ன பாக்குறீங்க? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றேன், எனக்கு மச்சம் வேண்டாம். மச்சம் வேண்டாம். உள்ள வாங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க? உட்காளுங்க, டிஃபென்ஸ் கேம் விளையாடுங்க மாப்ள. இவனுங்க மச்சம் பாக்க போய் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிட்டான்னு வையே, அவளுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதை விட்டு மாப்ள, இந்த மச்ச பாத்திய கனவுல பாக்குறிய, அப்ப கூட ஒரு 30-35 வயசுல மெச்சூர்டான பிகர் ஏதாவது பாத்தியா? ஏ இல்ல இல்ல, உன்னால கனவுலையாவது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கலாம் தான். சாரி மாமா, அது ஒரே மிஸ்ட் எஃபெக்ட்லயே வருதா? நம்ம கான்சென்ட்ரேஷன் பூரா நம்மால் மேலே இருக்கு, பெருசுங்களெல்லாம் அந்த கவனிக்கிறதே இல்ல. நாளைக்கு வேணா பார்த்து சொல்றேன். சரி, அது விட, அது ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு கனவுல கூட வாழ்க்கை ஆகி போச்சு மாப்ள. We do bachelors. We do. Mama, do or die? Die, confirm. Do what to do? Yo! Ayya! என்ன பத்தி தெரியல, கண்ணா பின்னான்னு சம்பந்தம் பேசிட்டு வரக்கூடாது. சரி, என் குடும்பத்துக்கு ஏத்த லெவல்லயும் இருக்கணும். சரி, அதே நேரத்துல
என் பையனுக்கு ஏத்த பொண்ணாவும் அமையணும். அப்படி இல்லீனா வருவனுங்களா? பெருந்தர ஏரியாவிலேயே தவுட்டுக்கார குடும்பம்னா ரொம்ப ஃபேமஸான குடும்பங்க. அந்த குடும்பமும் நம்ம லெவலுக்கு ஏத்த குடும்பம், பொண்ணும் நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு. இன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே நாம பொண்ணு பார்க்க போயிடலாங்க. என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் சீரியஸா கனவுல ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் எங்க அப்பா சொல்றாரு வேற ஏதாவது கழுதை போய் பார்க்க சொல்றீங்க? ஏமாப்ள கத்துற ஒப்பனை கேட்டு கேட்ட கேட்டேன் எனக்கு என்ன ஏமாப்ள அவளை கனவுலயே பாட்டு போதுமா? நேர்ல பாக்க வேணாமா? நேர்ல பாக்கணும் தான், அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை போய் பாக்கணும்ன்ற? அந்த பொண்ணை இந்த பொண்ணா தான் அது எப்படி அந்த பொண்ணு இந்த பொண்ணு ஆகும்? ஆட பாசிட்டிவா திங்க் பண்ணுமாப்ள, அவளை இவ்வளவு வருது ஓகே இல்லாமல மாமா இப்படி எல்லாம் நடக்குமா? மாமா அட நடக்கும் அவள அதனால சொல்லிட்டு இருக்கேன். இவர் எதுக்கு சும்மா கவர்ல விட்டுட்டு இருக்காரு? மாமா ஒன்னு பண்ணுவோம், இந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் பார்த்து வந்துருவோம். கேக்குறது நல்லா தான் இருக்கு, ஆனா குடும்பத்தோட போய் பார்த்தா தான் அதுக்கு பேர் பொண்ணு பாக்குறது. ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் ஐயா, அதுக்கு பேர் சைத் அடிக்கிறது. கண்டித்து வாசியில விழுந்து கட்டி வச்சிருவாங்க. ஆட இந்தாலே டென்ஷன் ஆயிருக்காரு. சே வேற சிங்கர் சரியா தான் பாருங்க. என்னமாமா கன்னித்தீவு போற மாதிரி இவ்வளவு நேரம் கூட்டு போயிட்டே இருக்கானுங்க, கார் எப்பந்தான் வரும்? அப்பல ஒப்ப வந்து வெனிஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்னு ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்காரு நினைக்கிறேன். என்ன ஆடு நம்மள ஒரே வண்டியில ஏத்திட்டு போறானுங்க, அதுதான் கேவலமா இருக்கு. கேளுங்க மாமா, தள்ளிகள் விடுற நியூஸ் தெரியாதுல்ல? அடே ஊர் எப்ப வரும்? அடே ஊர் எப்ப வரும்? ஏங்க உங்களதா ஊர் எப்ப வரும்? அப்படி கூப்பிடு. ஆடு ஆடுன்ற கிராமத்தானா கிண்டலா உனக்கு? மாமா பாருங்க மாமா, முண்டாமணின்னு போட்டு நக்கல் பேச்சு பேசுறான். கல்யாணத்துக்கு ஐயோ அப்புறம் எங்க என்ன ஆகுது பாடுறா? இதுகளும் அவனும் சேர்ந்துகிட்டு என்ன பொய் சொல்ல சொல்றாங்க. நிறைய இருந்தாலே பொய் இருந்தா அர்த்தம். மாமா இப்படி ஒன்னு பண்ணுவான். என் பேர் வந்து ஜி கிருஷ்ணன், மாப்பிள்ள பேர் வந்து கோகுல கிருஷ்ணன். ஜி கே இருந்தாலும் இன்சல் போட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளையே எங்க மணிக்கு எப்படி இருந்துட்டு போறான்? மாப்பிள்ள வீட்டுக்காரர் வர்றாங்க, வா வரவேற்போம். இறங்குற அந்த இடத்துல மரியாதை குடிச்சிட்டு வா. போடா தண்ணி குளிர. ஐயா மாமா தப்பு தப்பா வாசிக்கிறானுங்க. சங்கீத ஞானமே இல்லாத ரெண்டு கிறுக்கனுங்க இருக்கிற இந்த ஊர்ல பொண்ணு எடுத்த எனக்கு கேவலம். ஏய் லாஜ் திருப்பே. ஏப்பா பொண்ணு பிடிக்கும் சொல்றதுக்கு என்னதான் ரீசன் சொல்றது இல்லையா? அவன் ஏதோ ஒரு எய்மோட வாசிக்கிறானுங்க, காசு கொடுத்து கட்டுவோம். ஸ்டாப் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யோ ஸ்டாப்னா நிறுத்து நடத்தியா பாட்டி காடுகளா? ம் நல்லா வாசிங்க, ஐ லைக் யூ. இந்த சண்டை போடாம பிரிச்சு எடுத்துங்க, போய் தண்ணி அடிங்க. என்ன வரப்பற காசெல்லாம் குடுக்கறீங்க? ஆமா ஐயா, நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க, பண்ற சீர கரெக்டா பண்ண வேணாமா? நீங்க நாயனம் தானே? ஐயா எங்களை யாரு நினைச்சீங்க? நாயனா? அதான் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பொண்ணோட சித்தப்பா. குடியாங்களா நீங்க? நாத்து நடுற கையில நாயனை தெரிஞ்சு ஏன் இப்படி நாசம் பண்றீங்க? சங்கீதத்துக்கு ஏதுங்க ஜாதி? நீங்க வாச்சு சங்கீதமா? மாப்பிள்ள மியூசிக் மண்டல இருப்பாங்க போல் இருக்க. கரெக்ட் மாமா, சித்தப்பண்ணுங்களே பேக்கமா இருக்கானுங்க, பொண்ணு கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். சேம் டவுட் தான் எனக்கும். கிளம்புங்க. வந்த இடத்துல என்னோட வாய்ச்ச விடாது. இல்ல மாமா லாஜிக்கார பேலன்ஸ் காசு எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. பூசார் யாரு? மாப்பிள்ளையோட அப்பா. அப்படியா? ஐயா முகத்துல திருத்தணி முருகனே தெரியறாரே. கவுத்துட்டானுங்களே. அப்படியே வாசிச்சு போங்க. ஒப்பன முருகன் வேற சொல்லிட்டாங்களா? இனி அந்த பொண்ணு அப்படியே தேவலோக கன்னி மாதிரி தெரியவா? பொண்ணை பாக்காமலே பிரமாணம் சொல்ல போறாரு. அநேகமா உன் மச்ச கண்ணி டோட்டல் அவுட். இன்னைக்கு சாயங்காலமே சாலையை கொடுத்து நைட்டே கதை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுல மாமா. என் லைஃப் போச்சா? அப்பவே போயிருச்சு. திருத்தணி முருக ரூபத்துல வந்து உன் வாழ்க்கை டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு. மாமா லான்ச் நிக்கிது ஓடிலமா? ஓடலாம், ஆனா முருக வேலை எடுத்து விஷயம் பரவாயில்லையா? நான் அட்ட மாப்பிள. அம்மா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்தாச்சு, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க போங்க. சரி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 உள்ள. தாங்க முடியலப்பா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாகடிக்கிறாங்க. வாங்க போலாம். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் கொலை பண்ணலாமா? அதெல்லாம் வேணா, நிறுத்த சொல்லுங்க. போதும், நிறுத்திடுவோம். எங்க நிறுத்துறது? அங்க வாரு ஒப்பன பெரிய செம்மாங்குடி சீனிவாசன் மாதிரி மண்டை மண்டை ஆடிட்டு இருக்காரு. என்ன தெரியுது சங்கீதம்? மாமா எங்க அப்பா ஓடி ஓடி ரசிக்கிறத பார்த்தா பொண்ண பாக்காமலே ஓகே சொல்லிடுவாரு போல் இருக்கு மாமா. என் கனவுலாம் ஸ்பாயில் ஆயிடும் போல் இருக்கு மாமா. தூசி விழுந்துச்சா? ஃபீலிங்கா இருக்கேன்.
ஃபீலிங்ஸ் அழுகாச்சியா? ஐயோ தெரிஞ்சதா சேர்ந்து அழுதுப்பனே. சைக்க முடியல நிறுத்துக்கிட்டு கண்ணுல ஜாட பண்ணா அம்மா நல்லா இருக்குதான் ஐப்ரோலி அப்ரோச் பண்ணா இல்ல எந்திரிங்க எந்திரிங்க நல்லா ஊருக்கு போலாம். ஏய் நடக்க ஏண்டா? இல்ல மாமா பொண்ணு பார்க்க வந்தோமா பொழுது பார்க்க வந்தோமான்னு நம்ம காதல் உள்ளதுமா அசிங்கமா பேசுறேன். என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணா பொண்ண கூட இவங்க வாடி வாசிச்சே இருந்தான். கோவிச்சுக்காதீங்க, எங்க குடும்பத்துல ஏதாவது நிகழ்ச்சின்னா நாங்க கடவுள் வாழ்த்து பாடித்தான் அப்புறம் மகிழ்ச்சி கொண்டாடுவோம். பொண்ணு கூப்பிட சொல்லுங்க. ஏங்க ஒரு வாழைய பையனா பொண்ணை கூட வாயை திறந்து கேட்டான், இதுக்கு மேல என்ன காசிக்கான்? வருது எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னா மாப்பிள்ள ஏதாவது பிசினஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா சொல்லுங்க, எங்களுக்கு பொய் புத்தலாட்டம்னா பிடிக்காது. அப்ப எங்க ஃபேமிலி பொய்ய ரொம்ப லைக் பண்ணதுக்கறியா? என்ன நான் என்ன பேசுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றாரா இல்லையாப்பா? ஆமாங்க, மாப்பிள்ள என்ன பண்றான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. இப்படி கேப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் தாம்பூல தட்டிலேயே விசிட்டிங் கார்டு வச்சிருக்கோம். பழனி ஆண்டவர் பைனான்ஸ் கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜி கிருஷ்ணன் தான் எங்க மாப்பிள்ள. சுத்தமா உங்க பேர் வச்சே? மூத்தார் பேரு கோபாலகிருஷ்ணன், மாப்பிள்ள பேரு கோகுலகிருஷ்ணன், ரெண்டுமே ஜி கிருஷ்ணன் தாயா. அவரு தெளிவா இருக்காரு, கூட வந்துட்டு குழப்பறியா? இத பாருங்க, இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துல எங்களுக்கு சம்மதம். சம்மதம் என்னமா தட்ட மாத்திக்கலாமா? எல்லாம் அங்க கேட்டுதான் செய்யறதா? அது எங்க குடும்ப வழக்கம். மாமா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்கவே மாட்டேன். மாமா நம்மளா கவரிமான் பரம்பரை, இவளை கட்டிக்கிறது போல நம்மளா சூசைட் பண்ணிக்கலாம். வாங்க. ஐயோ என்னது நானுமா? டேய் பொண்ணோட போய் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரதுனா போய் பேசிட்டு வாடா, அதுக்கே அவன் காதை கிடைக்கல. மாமா வாழ்க்கையில எங்க அப்பா எனக்கு செஞ்ச மொதல் நல்ல காரியம் தான் அந்த பொண்ணு. நான் தனியா கூப்பிட்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறேன் மாமா, கன்ஃபியூஸ் பண்ணி அவ வாயாலேயே என்ன பிடிக்கலன்னு சொல்ல வச்சிடறேன். எப்படி? கரெக்டே, பொண்ணு நல்லா இருக்கா அப்புறம் இஷ்டம். என்னங்க தனியா கூட்டிட்டு வந்து பேசணும்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா? என்னங்க கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. இதை பாருங்க, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் டேலண்ட், ஓவர் பிரில்லியன்சி, ஓவர் பர்சனாலிட்டி எல்லாமே நான் தாங்க. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. யூ நோ வாட் இஸ் குவாலிஃபிகேஷன்? தமிழ்ல அது தகுதின்னு தாங்க சொல்வாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போங்க எனக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எனக்கு வரப்போற வைஃப் வந்து ஏன் ஈக்குவல் ரேஞ்சில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 30-40% இருந்தா லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதுக்கு தான் இப்போ நான் உங்களை சின்ன டெஸ்ட் பண்ண போறேங்க. நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேங்க, அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றத வச்சு நான் மார்க் போட்டுக்கிறேங்க. எனக்கு கேக்குங்களா? சரி கேளுங்க. முத கேள்விங்க, கல்யாணத்துல தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அது ஏங்க 2 முடிச்சு போடலாம்ல, இல்லைன்னா 4 முடிச்சு போடலாம்ல, பர்டிகுலரா எதுக்கு 3 முடிச்சு போடுறாங்க? வாட் இஸ் த ரீசன்? நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணு பிறந்த வீட்டு சொந்த மறந்துட கூடாதுன்னு முதல் முடிச்சு, புகுந்த வீட்டு சொந்த மறந்துட கூடாதுன்னு ரெண்டாவது முடிச்சு, புதுசா வரப்போற சொந்தத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு 3வது முடிச்சு, அதுக்கு தாங்க 3 முடிச்சு போடுறாங்க. இந்த 3 உறவும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு தாலியை பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அது ஏன் தெரியுங்களா? தாலியை நெஞ்சுக்கு நேரம் கட்டுறாங்க. அந்த 3 உறவும் ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. இதெல்லாம் யார் சொன்ன உங்களுக்கு? என் பாட்டி தாங்க சொல்லி கொடுத்தாங்க. சரி, க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸியா போச்சு, சொல்லிட்டீங்க. வேற ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அம்மிங்கிறது தெரியும் அது ரொம்ப யூஸ்வலான விஷயம், அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்களே அது என்ன? எனக்கு தெரியுது ரொம்ப ரிஸ்கான கேள்வின்னு, நல்ல டைம் எடுத்து சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அருந்ததின்னு ஒரு கற்ப கருத்து நட்சத்திரமா இருக்காங்க, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களை கும்பிட்டு வாழ்க்கை தொடங்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
அதுவே சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அருந்ததி ரெண்டு நட்சத்திரங்க, ஆனா கண்ணால பார்த்தா ஒண்ணுதான் தெரியும். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒன்னாதான் இருக்கணும். அதுக்குதாங்க அருந்ததி நட்சத்திரம் பாக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கதை எல்லாம் யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அதே பாட்டு தாங்க, சின்ன வயசுல இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க பாட்டி இது? பாட்டிக்கு நான் கிராமரை மீறிட்டு இருக்காங்க. பாட்டினா ஒரு வட சுட்ட கதை, வட திருடின கதை, அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். எங்க பாட்டி எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத கதையை சொல்லி உங்க பாட்டி என் லைஃப்ல விளையாடு. என்னங்க, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? என்னையா? நான் தான் அப்ப சொன்னல அந்த ஓவர் பிரில்லியன்ட். என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல, ஒரே ஒரு சின்ன கேள்வி. சரி, ரொம்ப பெரிய பண்றீங்க, கேளுங்க. அம்மா பையங்க மேல காட்டுற அன்புக்கும் பொண்டாட்டி புருஷன் மேல காட்டுற அன்புக்கும் என்னங்க வித்தியாசம்? வெரி சாரிங்க, சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பனோட இம்சையிலே வாழ்ந்ததுனால எங்க அம்மாவோட அன்புனா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன். அப்புறம் வைஃப்ன்றது இப்பதான் லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க. சோ அதை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல. சோ பிராக்டிக்கலா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போனதுக்கு திஸ் த ரீசன். ஏங்க, இந்த கொய்யா மரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது நீங்க உங்க ஊர்ல மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. என்னங்க, இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. பாத்தீங்களா, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நம்ம காதுல பூ சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ, நீங்க நம்பலையா? எப்படி எப்படியும் ஒரு மனுஷன் நம்புவா? சரி, பழம் பறிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன, மரத்துல இருந்தா எல்லா பழத்தையும் பறிச்சு போட்டுற வேண்டியதுதான். ஏறி பறிக்கணுங்களா? நீ ஏறி தானே பறிக்கணும், எனக்கு அதுவே கொடுக்கும். பாக்குறீங்களா? சரியான வித்தகார குடும்பமா இருக்கும் இருக்கேன். போதுங்களா? போதும் போதும். இந்த வீட்டுல அங்கங்க ஸ்பை வச்சிருப்பானு போல் இருக்கு. பொய்யாக்க கூட இவன் தான் போட்டிருப்பானோ. என்ன இது, மாப்பிள தனியா கூட்டி போய் அப்படி என்ன சொன்னாரு, இப்படி சிரிக்கிற? பாட்டி, அவங்க என்ன தனியா கூட்டிட்டு போய் நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சாங்க, நான் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன். அப்படி என்னடி கேட்டாரு, என்கிட்ட சொல்றே? அது வந்து பாட்டி, அது எங்களோட பர்சனல், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. ஒண்ணுதான் பிடிக்கல நான் போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேலை? எங்க அப்பனுக்கு புத்தி இல்ல, உங்களுக்கு புத்தி இல்ல, வாங்க போலாம். என்னமா அப்பள புரியாம பேசுற? நினைச்ச உடனே கிளம்புறதுக்கு இந்த ஊர்ல பஸ் இருக்கு, லான்ச் 6 மணிக்கு தான் கிளம்புமா, அது வரைக்கும் நம்ம இங்க இருந்தே தான் தீரணும், வேற வழி இல்ல. என்கிட்ட விளையாடாத. நீ இந்த ராஜபாளையம் டவர் மெண்டெல்லாம் பாத்திருக்க நீ, பிக் சைஸ், அதுங்களே என்கிட்ட விளையாடாது. நீ ஆஃப்டர் ஆல் உப்பி போன மொசுக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட விளையாட்டியா? கமான், கிவ் த பர்ஸ், மரியாதை கொடுத்துரு. இதை பாரு, நான் பாக்குறதுக்கு ஆள் சாஃப்டா இருப்பேன், ஆனா ரொம்ப வில்லங்கமான ஆளு, விவகாரம் பண்ணி வச்சிடாத. நான் லுக் விடுறேன், வந்த இடத்துல டீசென்ட் ஆகணும்னு பாக்குறேன், டென்ஷன் பண்ணிடாது நம்மள. இது பாரு, 1 2 3 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள கொடுத்துரு. உன் சைஸுக்கு அவ்வளோதான் மரியாதை, சொன்னா கேளு, நான் டேஞ்சரஸ் ஃபெலோ. இப்போ நான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். 1 2 3 4 5 6. நீங்க எங்கீங்க? நீங்க எப்படி ஏறும்குள்ள வந்தீங்க? இது ஊருமா? ஐயோ, என்னங்க வேணும் வேணும் என் மேல வந்து இடிக்கிறீங்க? நீங்க தான் வேணும் வேணும்னா ஏன் பெட்ரூம்க்கு வந்திருக்கீங்க? என்னங்க மறுபடியும் வேணும் வேணும் என் மேல இடிக்கிறீங்க? நீங்க தான் வேணும் வேணும்னா நீ இடிக்க வைக்கிறீங்க. நீங்க இடிச்சது எல்லாம் என்ன தப்பு சொல்றீங்களா? இத பாருங்க, நான் ஒண்ணு உங்க பெட்ரூம்க்கு வேணும் வரல, வளக்குறீங்களே ஒரு ஃப்ராட் நாய், அது என் பர்ஸ் தூக்கிட்டு வந்துருச்சு, அதுக்கு தான் வந்தா. இன்னும் முகூர்த்தத்துக்கே தேதி குறிக்கல, அதுக்குள்ள ரெண்டு பேரும் பெட்ரூம்க்குள்ள வந்து ஏன் அவசரப்படுறீங்க? என்ன 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 பெட்ரூம்ல ஓவர் இமேஜினேஷன், இந்த வயசுல ஒண்ணு நடக்கல. உங்க வீட்டு நாய் வந்து பர்ஸ் தூக்கிட்டு வந்துருச்சு, அதுதான் துரத்திட்டு வந்தேன், நான் வேற யாரையும் துரத்துல தொடல.
இல்ல பாட்டி, அவங்க என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாங்க. நாங்க ஓடி புடிச்சு கூட விளையாடணும். நீங்க நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா? அதான் போய் சொல்றாங்க. எனக்கு தெரியுமா மாப்பிளை பத்தி. அது எப்படி எங்க வீட்டு நாய் வந்து உங்க பர்ச வேணும்னு வேணும்னு தூக்கிட்டு வரும். அது உங்க வீட்டு நாய் கிட்டே கேளுங்க, நான் வரேன். இத பாருங்க, எனக்கு தேவையில்லாத மேட்டர் தான். இருந்தாலும் உங்க ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். திஸ் ஓல்ட் லேடி வெரி வெரி டேஞ்சரஸ் லேடி, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க. ஏன் 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 ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்? புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடும் போது நான் குறுக்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுவேன்னா? முதல்ல இந்த ஆட்டத்தை நிப்பாட்டுங்க. இங்க யார் புருஷன் யார் பொண்டாட்டி? நான் இந்த விளையாட்டுக்கு வரலையோ. சாவித்திரி, உன்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நீ ரொம்ப குடுத்து வச்சவ. நீங்க நீங்க முத்தம் கிட்டல தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க ரொம்ப கெட்டவரு. ஐயோ பாட்டி, சீக்கிரமா. ஐயோ பாட்டியா? ஏங்க இப்ப எதுக்கு பாட்டி கூப்பிடுறீங்க? நியாயம் கேக்குதா? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. ஏங்க நியாயம் கேக்குறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இப்ப என்னங்க பிரச்சனை? பரிசு கொடுத்துட்டு போன அவ்வளவுதானே? கொடுங்க. வேணா, வைங்க, போங்க, எடுத்து கழிப்புங்க. நான் டென்ஷனா இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி பிரிஞ்சு போறத நினைச்சு டென்ஷனா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். சம்மந்தி, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஊருக்கு போனதும் ஒரு நல்ல நாளா பார்த்து கடுதாசி போடுறோம். சந்தோஷம், போயிட்டு வாங்க. அந்த பொண்ணு ஆசையா பாக்குதா? அதுகிட்ட இவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர சொல்றான். நான் போறேன். ஐயோ, போகும்போது போறேன்னு சொல்லக்கூடாதுங்க. சரி வர. அப்படியே சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? போயிட்டு வரேன்னு சேர்த்து சொல்லணும். போயிட்டு வர. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது எது? லான்ச் லான்ச். இருக்கு இருக்கு. லான்ச்ல ஓரமா உட்காராதீங்க. நான் பெருந்துறை போய் ஜோசியரை பார்த்து பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறேன். பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுக்குவோம். கல்யாணத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது கனவு இருக்கும்ல? கனவு கனவுனா கண்ணை நோண்டிடுவேன். எனக்கு வர வேண்டிய மருமகன் எப்படி இருக்கணும்னு நான் கனவு கண்டு வச்சிருக்கிறேன். நீங்களா துயரம்டா? என்னடா முனகிற? இல்ல ஃபேமிலியே கனவா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வில்லங்க புடிச்சுனா ஒழுங்கா பாத்துக்க. போங்க போங்க. நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன டென்ஷன்? என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? இல்ல, அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். எனக்கு வர போற பொண்டாட்டி அவர் எது கனவுல பாத்துருக்காரு? ரொம்ப தேவனா அவர் பொண்டாட்டி கனவுல பாக்க வேண்டியதானே? கோப்பா மகா தகராறு உங்களோட வச்சுங்க. அனாவசியமா செத்து போனேன் காக்கா, பாப்பாத்தி வம்பு கழுதிங்க, பயங்கர கடுப்பாயிருவேன். என்னடா நினைச்சிட்டீங்க? ஆளால் கனவு கண்டு உங்களுக்கு தான் கனவு வருமா? எங்களுக்கு எல்லாம் வராதா? நான் என் ட்ரீம் கேர்ல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு யாரும் இடைஞ்சலாம் வந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஏப்பா, கால் மேல கால் போட்டு படுத்து கனவு காங்கறதுனா பெட்ரோல் வா. இது எதுக்கு இப்படி தண்டவாளத்துல இருந்து அசிங்கப்படுத்த? சூசைட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு தானே வந்த? ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்ப்பா. ஏப்பா கிண்டல, வீட்டுக்கு ஏத்த மாதிரி தண்டவாளத்தை வச்சுட்டு இன்னைக்கு 6 மணி வரைக்கும் எந்த ட்ரெயின் வராதுங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்ல, நம்ம ஊர் ரயில் நம்பி இந்த மாதிரி விளையாட்டுல இறங்காத.
ஏன்னா நேத்து வர வேண்டிய ரயில் ஏதாவது லேட்டா இன்னைக்கு வந்து வச்சுக்க, ரெண்டு பேரும் மிஸ் ஆயிருவோம். சும்மா எகத்தாலும் பேசிக்காதீங்க மாமா, என் ட்ரீம்களை கண்டுபிடிக்கிறது பக்தி இல்ல, சும்மா வெட்டி நீ என்ன கிண்டல் பண்றீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தி கண்டுபிடி கண்டுபிடி எப்படி முடியும்? நான் ஆடுறது வரலப்பா. என்ன விசில் அங்க பாரு, உன் ட்ரீம் களை கண்டுபிடிச்சிட்டேன். மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீஷித் போல் சிரிப்பாளா, மனிஷா மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீஷித் போல் சிரிப்பாளா, கஜொல்லி கொள்ளலுக்கு விடுவாளா, பூஜா பட் போல் கிட்ட தருவாளா. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ராகினி பத்னி சரோஜா தேவியா, பிரமிளா மஞ்சுளா பங்கி தேவியா, அவ கண்ணசைவில் காஞ்சனா, பின்னசைவில் கல்பண்ண புன்னகையில் விஜயாவோ, கனவில் வந்த பிகர வெள்ளோ. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. மீனாவா இல்ல விடுகத போட்டு வந்த நீனாவா, செம்பருத்தி போல் இருக்கும் ரோஜாவா, இல்ல ஜீன்ஸ் போட்டு கலக்கும் ஐஸ்வர்யாவா, ரேவதியா இல்ல ரஞ்சிதாவா, இல்ல ரோகிணியா இல்ல ரூபினியா, அட ஊர்வசியா இல்ல கௌதமியா, இல்ல அம்பிகாவா இல்ல ராதிகாவா, ராதாவா இல்ல அமலாவா, இல்ல ரேகாவா நம்ம சௌந்தர்யாவா. கனவுல வந்தது யாருன்னு சொல்லு மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள. ஸ்ரீதேவியா இல்ல ஹாலிவுட் அசத்தின ஸ்ரீபிரியாவா, நாயகனின் நாயகி சரண்யாவா, இல்ல ரட்சகனின் நாயகி சுஷ்மிதாவா, மாதவியா இல்ல மாதுரியா, இல்ல வனிதாவா இல்ல பதிதாவா, இல்ல சலினியா இல்ல மோகினியா, அட குஷ்பூவா இல்ல ரேஷ்மாவா, சுகன்யாவா இல்ல நகுமாவா, இல்ல கனகாவா அட பானுப்ரியாவா. கண்ணபுள்ள வந்தது யாருன்னு சொல்லு மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, மனிஷா மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீஷு போல் சிரிப்பாளா, கஜோல பொல்லுக்கு விடுவாளா, பூஜா பட் போல் கிக்கு தருவாளா. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, ஹம் 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 ஹ
போங்க மாமா. புரிஞ்சு போச்சே எனக்கு, புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நீ என்ன எழுதுறீன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. லவ் லெட்டர் எரிச்சல கலை பாத்தீங்க, நானே நொந்து போயிருக்கேன். ஊட்டி மியூசிக் காலேஜ்ல மியூசிக் டீச்சர். டீச்சர் தான் லவரா? ஏன் வயசானதா இருக்கு போல் இருக்க? 30-35 மியூசிக் டீச்சர் பொண்ணையா? யோ சும்மாரியா? மியூசிக் டீச்சர் போஸ்ட் ஒன்னு வேகண்டா இருக்கு, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன். வேலைக்கா? என்ன மாப்பிள்ள, நீ ஒப்பா உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கட்டல் உட்கார வைக்கலன்னு பாக்குறாரு. நீ என்னடா கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்டோட சேர்ல உட்காரணுங்கிற? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனே போட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ். என்னப்பா என்னை போய் இப்படி நினைக்கிற? உன்னை காட்டி கொடுத்து எனக்கு என்ன ஆக போறது? ஒண்ணு ஆக போறது மாமா. ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறதுரா? கோபால நம்ம பழைய ஃப்ரெண்டு குட்டி இல்ல, அவன் பையன் ரத்னத்துக்கு நாளை கோயம்புத்தூர்ல கல்யாணம், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க. அப்பா என்ன திடீர்னு கோயிலுக்கு போற மாதிரி கோயம்புத்தூர் போக சொல்றீங்க? என்னெல்லாம் போக முடியாது, வேணா மாமா அனுப்புங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னடா வேலை இருக்கு? எனக்கு நிறைய பர்சனல் வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. என்ன பர்சனல்? அட ஊட்டிக்கு போவானா? என்னடா ஊட்டி? ஊட்டிக்கே அனிமனுக்கு நானும் வரேன்னா மாப்பிள வேண்டானா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறேன். பண்ணீங்க என்னால வர முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே வேலை என் ட்ரீம் கிளை தேடுறது தான். வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை சாத்திட்டு கடா கண்டினா எப்படியா கிடைப்பா? கல்யாணத்துக்கு போனோம்னா நாலு பேர் வர போக, மச்சத்தை பார்த்தோம்னா ஒர்க் அவுட் ஆயிரும்பா. நிஜமா ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஒர்க் அவுட் ஆகி கிளம்புப்பா. அண்ணா ஏன் உயிர் போற மாதிரி கேட்டுறீங்க? புட்டு வடிச்சிருச்சியா? அண்ணா கோழி சோட அடிச்சனுங்கண்ணா. நீ மேல் கோழி சோட உடைக்கிறதா இருந்தா கோயம்புத்தூருக்கு வெளியே போய் உடையா? கேளுங்கண்ணா. பின்ன என்ன அங்கங்க பாக்ஸ் பிடி கொண்டு பைப் பிடி கொண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கோழி சோடா உடச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு பக்கு நின்றுச்சியா? கொண்டாத. டேய் கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட பொண்ணு கலர் கலரா இருக்குதுங்க, இதுல எவளாவது ஒருத்தி மாப்பிள்ள தேடுற மச்ச கண்ணியா இருப்பா, இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடவே கூடாது. என்ன வெறும் கண்ணில பாக்காதீரா, கூலிங் ஹவுஸ் போட. என்ன திட்டப்பாதே, கல்யாண வீட்டுல போய் துக்கு விட்டுக்கு வந்த மாதிரி கலந்து தாண்டி கட்டிட்டு போதே. கண்ணாடி கேள்றேன் அண்ணா. காபி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? சரி நாங்க வேற வேலையா பிஸியா இருக்க, மரியாதையா போயிருங்க. ஏன் சித்தப்பா கூப்பிடுறீங்க? பொண்ணு விட்டுக்காரங்க எவ்வளவு பிரியமா, காபி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. என்னடா பெரிய மரியாதை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்தேன், கக்கோஸ் வாசல் நின்று டிஃபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். அதான் சரவணன் ஓட்டலாடா. இல்லீங்க, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? இவனுங்களை கொல்லாம விடுறது இல்ல. அப்படி பாக்காதீங்க. பொண்ணுங்க இருக்கும் மச்ச கண்ணை கண்டுபிடிச்சு. இங்க பார்த்தா 30-35 வயசுல உங்க ரேஞ்சில எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இதுல கூலிங் கிளாஸ் வேற. சீ கேட்டுங்க மாப்ள, நாங்க என்ன பர்சனாலிட்டி லோடு பண்ற கூலிங் கிளாஸ் போட்டு நினைக்கிறியா? வெறுங்கண்ணில இடுப்புகளை பார்த்தா இந்த ஊர் பொம்பளை ஒரு டைப் நினைக்கிறாங்கப்பா. கூலிங் கிளாஸ் போட்டோம்னு வையே, நாம் என்ன பாக்கணுமோ அது மத்தவங்களுக்கு தெரியாது, பட் நாம் என்ன பாக்கணுமோ அது நமக்கு நல்லா தெரியும். நீ கூட கூலிங் கிளாஸ் ட்ரை பண்ண. இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணி ரொம்ப சுமாரா தான் இருக்கு, கண்டிப்பா இந்த ஏரியால என் மச்ச கண்ணு இருக்கவே மாட்டான். அவ ரேஞ்சே வேற மாமா, பெருசு உங்க பேச்ச நம்பிங்க வந்தோம் பாருங்க, என்ன தலை இருக்கு. மாமா மாமா என் ட்ரீம் கேர்ள், என் ட்ரீம் கேர்ள் மேல இருக்க மாமா, சீக்கிரம் வாங்க. எங்க மாமா? மாமா இங்கதான் மாமா விளையாடிட்டு இருந்தா. என்னது மச்ச கண்ணியா மூட்ட போச்சு, கீழே தேடிட்டு இருக்க. இந்த பாரு நீ நைட்ல தான் கணக்கு கண்டிருந்த, இப்ப பகல காண ஆரம்பிச்சிட்டேன். மாமா இங்க இருப்பா, அந்த ரூம்ல இருப்பா. தட்டை மத்த கண்ணி, யோ வேலையில தாள் போடுறதுப்பா அந்த ரூம். தட்டை 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 மத்த கண்ணி,
கனவுல பார்த்தேன் கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்ப மச்சி இருக்கிற ஏரியாவை தவிர மத்ததெல்லாம் மகா மட்டமா இருக்கும் நினைச்சிருந்தேன். எப்ப 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 நான் கூட இந்தியன் லெவல்ல போய் யோசிச்சேன், இன்டர்நேஷனல் லெவல் இருக்குப்பா. தயானா டச் இருக்குது இதுகிட்ட. மாப்பிள்ள வச்சுட்டு பேசுற பேச்சாது நல்லா இருக்குல்ல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளா பேசிட்டு இருந்தோம், கண்டுபிடிச்ச பிறகாவது மாப்பிள்ள போய் பேச சொல்லுங்க, பொண்ணு போயிட போது. இருப்பா, இது வரைக்கும் நீ அந்த பொண்ணை கனவுல மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்த. கண்டாவிய நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு இப்பதான் முத முத உன்னை நேர்ல பாக்க போறா. கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாம், வாங்க எல்லாருமே போய் டீ கட் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். வருவோம் இல்ல வர்ற என்ன சித்தப்பா, பொண்ண பார்த்த உடனே கழட்டி விட்டு போறாரு மாப்பிள. காலகாலமா காதல் ஃபார்முலா வேதாண்டா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கட் பண்ணிடுவானுங்க. என்னமோ டீசென்ட் இல்லாம ஆடிட்டு இருக்கீங்க. என்னமா அவள அங்க பாரு, மியூசிக் கண்ணாவணன் போயிட்டு இருக்கேன். இந்த பாரு, உன்னுடைய வருங்கால மனைவிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நீ இதுவரைக்கும் கத்துக்கிட்டிய சங்கீதம் அத மொத்தமா அடிச்சுடு, அடிச்சுடாங்க. மாமா, நான் பாடணும்னு என் ட்ரீம்களுக்கு மேல லவ் வந்துரும்ல. ஐயோ, பாடுற குழந்தைக்கே அந்த பொண்ணு முத்தம் கொடுக்குது, நீ போய் பாடு மாப்ள. எனக்கு அதே மாதிரி முத்தம் கொடுக்கும்ல. அது நீ பாடுற பாட்டை பொறுத்து மாப்ள, போ மாப்ள. டேய் வாழ்த்துக்கடா, லவ் பிளஸ் யூ. நான் ஆடின டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பப்ளி பஸ் வரை இருந்துட்டு சுஷ்மிதாசன் விட சூப்பரா ஆடுறேன். ஹலோ, 1 2 3 ஹலோ. யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரு நல்ல கலைஞனுங்க, என் கண்ணுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பட்டா அதை உடனே பாராட்டிடுவேன். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனா குழந்தைகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு மாப்பிள. மகனே, அதான் ஃபார்முலா, முதல்ல குழந்தைகிட்ட பேசி அப்படியே லீட் எடுத்து பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதா. இப்ப கூட கொஞ்ச நேரம் மாதிரி நீங்க டான்ஸ் ஆடுனீங்களே, ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. ஆனா நீங்க பாடினதாங்க சரியில்ல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் பாடின பாட்டு நல்லா இல்லையா? இந்த கல்யாண மண்டபத்துல என்ன விட நல்லா பாட யார் இருக்காங்க? ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேங்க, நான் பாடுறேன். நம்ம ரெண்டு பேர் வாய்ஸ்ல எது நல்லா இருக்குன்னு இவங்க சொல்லட்டும், இவங்க தான் ஜட்ஜ். சரி, ஆண்டி சொல்லிட்டாங்க, பாடுங்க கேக்கலாம். தேங்க்ஸ்ங்க. மறி மறி நின்னே முரளிட, மறி மறி நின்னே முரளிட, மறி மறி நின்னே முரளிட, நீ மனசுன தயராது. என்ன சொல்லுப்பா, அங்க போய் மேரி மேரிங்கிறான், அந்த பொண்ணு பேரு மேரியா? இது கர்த்தர் வரும்லடா, கர்நாடிக் மியூசிக். என்னங்க குழந்தைகளை காணோம், என்னங்க பாட்டு
என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்ன போயிட்டாங்க ஏன் அதுக்குள்ள போனாங்க அவங்க போறாங்க உங்களுக்கு என்ன சார் வந்ததே இல்ல அந்த ஆன்ட்டி அட்ரஸ் கிடைச்சா அந்த ஆன்ட்டியோட அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு
இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கலாம்டா. இது மாதிரி பொம்பளங்களோட அட்ரஸ்லாம் கேட்டிங்க, டாடி கிட்ட சொல்றேன். யாருங்க டாடி? மிஸ்டர் குட்டியப்பன். குட்டியப்பனுக்கு எத்தனை பொண்ணுங்க? சரி, இனிமே அந்த ஆண்டியை நான் பார்க்கவே முடியாதா? நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது, போய் பாடுங்க, கனவுல வருவாங்க. நீ வாடி. இந்த மேட்டர் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? யோ தரகு, இந்த மாசத்துல முதல்ல ரெண்டு முகூர்த்த நாள் இருக்கு, கடைசியில ரெண்டு முகூர்த்த நாள் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எந்த தேதி தோதுபடுதோ அத பிக்ஸ் பண்ணி வேலைய ஆரம்பிக்க சொல்லு. சரி, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நேரா அவங்க வீட்டுக்கு போய். முதல்ல ரெண்டு தேதி இருக்குது, கடைசியில் ரெண்டு தேதி இருக்கு. எனக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்குது, நான் சொன்னதை என்கிட்ட சொல்லி இன்னும் பிரஷர் ஏத்தாத. நீங்க சொன்னது சரியா இருக்குதான்னு பாக்கலான்னு தான். ஓ ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா? ஓ அப்புறம் புறப்பட்டுங்களா? ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். லவ்வர்ஸ் பிரிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன் டெத் ஒரு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். என்ன மாப்பிள, தரகிற வவ்வால் மாதிரி தலைகளை கட்டி தொங்கிட்டு இருக்க? யோ சுமாரியா, என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்க விட்டாந்தாலே. அப்பியா ஏ தரகா, அப்பா ப்ளட் பிரஷர்ல படுத்துட்டு இருக்காரு, இப்ப போய் நீ இப்படி கத்திட்டு இருக்கியே. ஏ ஃபியூச்சர் பிரஷர் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? தம்பி தம்பி, தரகர பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, அவுத்து விட்டுறேன். என்ன பாவம், என்ன பார்த்தா பாவமா இல்ல உனக்கு? போ போ உள்ள, மாமா போ சொல்லு உள்ள. போடி போடி உள்ள. ஆ ரோமா, தம்பி பிரச்சனைல இருக்கப்ள இல்ல மாப்ள. என்ன சிரிப்பு? அங்க தரகர பாரு மாப்ள, சின்ன புள்ள மாதிரி தலையில தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தொங்கறது இருக்கட்டும், வந்த வேலை என்னன்னு சொல்லு. கம் டு தி பாயிண்ட், உனக்கு ஊட்டி மியூசிக் காலேஜ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ். எஸ்கேப். குட் மார்னிங். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொப்னா, இவர்தான் புதுசா வந்திருக்க மியூசிக் டீச்சர். நீங்க இங்க மியூசிக் டீச்சரா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஸ்டூடண்டா இருப்பீங்கன்னு நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அன்னைக்கு என்னங்க சொல்லாம குலாம் போயிட்டீங்க? என் பாட்டு என்ன அவ்வளவு கேவலமா வந்துச்சு? சாச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்ப சொன்னதுனால நானும் அவசரமா கிளம்பிட்டேன். உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் பாடின மறி மறி நின்னு தானே சொல்றீங்க? இந்த மாசத்துல ரெண்டு முகூர்த்தம் இருக்கு. என்ன மாது காலண்டர்ல கணக்கு பாத்துக்கிட்டு இருக்க? அம்மாவாசைக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கியா? நீ ஒரு விவரம் கட்டவன்டா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் அம்மாவாசைக்கும் என்ன சம்பந்தம்? அவ முகூர்த்தத்துக்கு தேதி பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பொண்ணுமா நீ, அது விஷயமா தான் வெளியில போயிட்டு இருக்கேன், பாட்டுமா? அப்பா கிட்ட மாட்டி விடுற பாட்டி. இதுல என்னமா இருக்கு சாவித்ரி? இந்த பாரு, நீ கேலண்டர்ல தேதி பாக்குற நேரத்துக்கு பேசாம மாப்பிளைக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுடலாம். அது தப்பு இல்ல சித்தி. கட்டிக்க போறவனுக்கு கடுதாசி எழுதுறது தப்புன்னு எவன் சொல்றது? நீ எழுது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நாயகனே சௌக்கியமா உந்தன் நலம் நாடும்
சொல்லுங்க, நான் நிஜமாவே உங்க கனவுல வந்துட்டேனா, இல்ல நான் உங்களை லவ் பண்ணனும்ங்கிறதுக்காக போய் சொல்றீங்களா? அட, இதுல போய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? டெய்லி காலையில early morning 4 to 6 நீங்க கனவுல வந்து போவீங்க. அப்படியே இருந்தாலும் உங்க கனவுல வந்தது நான் தானே, எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அது ஒரு வில்லங்கமான விட்னஸ்ங்க. அதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி என்னங்க என்கிட்ட விட்னஸ் இருக்கு? வேணாங்க, அது நான் சொன்ன அப்புறம் நீங்க வெக்கப்படுவீங்க. நான் ஒண்ணு வெக்கப்பட மாட்டேன், நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதுல எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. உங்க இதயத்துக்கு கீழே இதுக்கு மேல ஒரு மச்ச இருக்குல்ல? என்னங்க நீங்க, என்னதான் கனவா இருந்தாலும் இப்படி பார்க்க கூடாத இடத்துல ஏன் பாத்தீங்க? நல்ல கதையா இருக்க, கனவுல காட்ட கூடாத இடத்த காமிச்சு இப்படி பாக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்கு இப்படி மலையேத்தி கொண்டு போறீங்க? உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தண்டனையா? பேசாம வாங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இந்த இடத்துல யாரு ஃப்ரெண்ட்? எங்க ஏதோ ஃப்ரெண்ட் நீங்க? மரத்தை தவிர யாரையும் காணோம்? இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்ட். ஐயோ, இது மரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. ஏங்க, நாட்டுல பேசி பழகிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஊட்டு போட்டு ஏங்க மரத்தை காமிச்சு எல்லாரும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் உயிரை வாங்குறீங்க? எல்லாருமே வா, வேற யாராவது உங்ககிட்ட மரத்தை ஃப்ரெண்ட்னு சொன்னாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் முடி ஒரு ஹாஃப் மைண்டை மீட் பண்ணங்க, அதுவும் இதே மாதிரி தாங்க. ஒரு மரத்தை காமிச்சு ஃப்ரெண்ட்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியெல்லாம் காமிச்சது. சரி அது விடுங்க, அது என் பிரச்சனை. ஏங்க உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா? இருக்காங்களே, ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அடுத்தது நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும். எது இதோட பெரிய மரங்களா? ஏய், அது எங்க அம்மா. எல்லாரும் நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்ததா சொல்லுவாங்க, ஆனா நீங்க கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்ததா சொல்றீங்க, என்னால நம்பவே முடியலங்க. என் ட்ரீம்களை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தாங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரீம்களா? அதான் சொப்னா தான் சொல்றேன், அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு. நீங்க மட்டும் இல்லனா சொப்னாவை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க. அது எப்படி? இப்போ நீங்க ஒரு டாக்டர், உங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்த்து வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப லக்கி, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சிரும். ஒருவேளை நான் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தேடிக்கிட்டே இருந்திருப்பேன். தேடியும் கிடைக்கலனா? அதுக்காக கனவை கலைச்சிருவ முடியும்? கடைசி வரைக்கும் கனவுலே காதலிச்சுட்டு காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். ஏய், நீ வாடா. எதை கூப்பிட்டீங்க? யார் அது பாலிஷ் போட்ட மார்பிள் கல் மாதிரி பல பலன்னு? கூலிங் கிளாஸ் போட்ட பொண்ணா? அது டாக்டர் வீட்டு பொண்ணு. இருந்த என்ன டிக்கெட் நல்லா இருக்குல்ல? படிச்ச பொண்ணு உங்களுக்கு படியுமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், யாரும் தானே கேட்டேன், எது கொடுங்க அதிக பிரசிங் தனமான வேலை. படியுமா படியாதான், முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வித்இன் 24 ஹவர்ஸ் அவளை மடக்கி காட்டுறேன். 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துல உங்களால முடியுமா? என்ன வயசாய ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்க. உனக்காவது எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத தோணுச்சே, தேங்க்ஸ். இது நான் எழுதின லெட்டர் இல்ல, உங்களுக்காக வந்த லெட்டர். நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நம்மளை லவ் பண்ண மாட்டேங்குது, அவ்வளவு மோசமாவா இருக்கும்? அன்புள்ள கணவர் இருக்கு, ஒருத்தி நம்மளுக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேங்கிற, எவ்வளவு ஒருத்தி கணவன் எழுதியிருக்காளே, எப்படி இது? அன்புடன் உங்கள் மனைவி சாவித்திரி. ஐயோ, தவிட்டுக்காரன் குடும்பம், கிறிஸ்டி கார்டை மாத்தி கொடுத்து பெரிய விலங்குமா போச்சே. பொண்ணு பார்க்க வந்தவனே புருஷன் நினைக்கிறாளே. ஐயோ, இந்த விஷயம் சந்தானத்துக்கு தெரிஞ்சது நம்மள அரைச்சிடும். கூட்டிக்காரருக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, நான் கோகுல் பேசுறேன். யார் பேசுறது? மாப்ள. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ் மாமா, என்னோட ட்ரீம்களை நேர்ல மீட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், கடைசியில என்னோட மியூசிக் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்டாவே வந்திருக்கா மாமா. அது மட்டும் இல்ல, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? அதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? மேட்ரு கேள்விப்பட்டா நீ பயங்கரமா ஷாக் ஆயிருவே. என்ன இப்ப என்ன அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்க அவ்வளவுதானே, நான் நேரா வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்டர் சொல்லிடுவோம். ஓகே ஓகே மாமா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன்.
என்ன பயந்துட்டியா? அது ஒண்ணு இல்ல, உன நான் இப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுக்கு அப்செட் ஆயிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருப்பேன்னு ஒரு பாம் வச்சு பார்த்தேன். நீங்க என்னடாண்ணா என்ன கட்டி புடிச்சு என் நெஞ்சில சாஞ்சு என்ன நர்வஸ் பண்ணிட்டீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ. யார் நீ? சாரி, என்ன நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கல. ஐ அம் விக்னேஷ். இந்த குவாரில் இன்ஜினியரா இருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தான். ரொம்ப சின்சியராங்க. எனக்கு இந்த மத்தவ மாதிரி உன் பின்னால சுத்தி பூ கொடுத்துக்கிட்டு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஓப்பனா இருக்கு. ஓப்பன் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? போடா. சகலா சகலா, மாப்பிள்ள பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல போறாரு. இதுக்காக நம்ம கூட ஏட்டு வந்துட்டு இருக்கமே, இது நாளைக்கு நம்ம மாமனாருக்கு தெரிஞ்சா சாப்பிடுற சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிருமே. நான் தூங்கிக்கிட்டே வந்தேன்னு நினைச்சேன். நானும் அதே பிரச்சனைக்கு தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாச கடைசி அரிசி வட்டி வசூல் பண்ணி வந்து ரெண்டு சித்தப்பா கலந்துட்டாரு. நாமளும் அப்படி கழட்டிக்கலாம்னு பார்த்தா மாப்பிள முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஏயா வண்டி நீ பாத்துற? யோ, அது வந்துருச்சியா? என்ன இலக்காரமா பேசுறியா? ஊருக்குள்ள எப்படியா போறது? இறங்கி நான் போயா? என்னையா ஊர் வரதுக்குள்ள இறங்கிட்டே? வழக்கம் போல வண்டி நின்னு போச்சு. அப்ப நடைய கட்டு. மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இருங்க அண்ணா. அண்ணா, நம்ம வந்துட்டு போனது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுமா அவங்களே பாத்துட்டாங்களே. என்னமோ பண்றது? ஒண்ணுதான் பண்ணலாம், ஒளிஞ்சுக்கலாம். உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஒரு கேடு தான் பாருக்கு, ரவுண்டு கேட்டு பிடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். வா சகல. மாப்பிள இங்கதானே நின்னாரு? எங்க மாப்பிள? யாருங்க உங்க மாப்பிள? எங்க மாப்பிள யாருன்னே தெரியாம இந்த பஸ்ல நீ டிக்கெட் கொடுக்கற? நம்ம மாப்பிள நம்மளுக்கு தெரியாதா? மாப்பிள மட்டும் வரல, அவங்க அக்கா புருஷன் ரெண்டு பேர் இல்ல விளக்கணிக்கல. ஐயோ, இப்பதான் எனக்கு புரியுது. மாப்பிள நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாரு. நம்ம கண்டுபிடிக்க விடவே கூடாது. பாத்தேடுவோம். தம்பி, என்ன மாப்பிள எங்கேயும் காணும்? என்ன அந்த பசுக்குள்ளே மாப்பிள ஒளிஞ்சிருப்பாரோ? என்ன தும்புறீங்க? நான் எங்கப்பா தும்புறேன்? எல்லாம் இந்த குதிரைதான். அங்க பாரு மாப்பிள. மாப்பிள குதிரை மேல உட்கார்ந்துட்டு என்ன மாப்பிள பண்றீங்க? ஒண்ணு இல்ல, பக்கத்து ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பார்க்க வந்த. பஸ் ரிப்பேர் ஆயி போச்சு, அவசரமா போனா அதான் குதிரையில இருக்காந்து போயிட்டு இருக்கேன். மாப்பிள பாருங்க, மாப்பிள இந்த குதிரை நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கு. அது எங்க தாத்தா கட்ட குதிரை மாப்பிள. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க மாப்பிள. மாப்பிள மண் குதிரையிலேயே போய் நம்ம சாவித்திரிய பாக்கலாம் நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. வாங்க மாப்பிள, நாங்க கூட்டிட்டு போறோம். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் உங்களையும் பாக்கறல, உங்க பொண்ணையும் பாக்கறல, விடுங்க. நாங்க நம்பறோம் மாப்பிள. டே வீர சிங்க, போய் வீட்டுல அம்மனி ரெடியா இருக்கு சொல்லு. மாப்பிள உன்ன பாக்குறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கையோட சித்தமா கூட்டிட்டு வரான்னு போய் சொல்லுங்க. சொல்லாதே. யோ மாப்பிள, சாவித்திரி தனியா தான் இருக்கு, போய் பேசுங்க. ஓ, நம்ம என்ன பேசணும்னு நினைச்சு வந்தோமோ பேசிட்டு வந்துருவோம். என்ன மாப்பிள சாவித்திரி கூட பேச போறாரு? நீங்க என்ன ஊர் பண்ணையம் பண்ண போறீங்களா? வாங்க அப்படி உட்காருங்க. ரெண்டு டியூன் போட்டு வச்சிருக்கேன், கேளுங்க. கேளுங்க. நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ் ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ் நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? எங்க பாட்டி தானே சொன்னாங்க இந்த மேட்டர். நினைச்சேன் கிளவி தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க அந்த லூசு கிளவிகிட்ட வச்சுக்கணும்னு போற அன்னைக்கு அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இத சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல, எங்க வீட்ல யாருமே செல்லமா என்ன சாவித்ரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ, பேர்ல என்ன செல்ல வேண்டி கிடக்கு? என்ன ஏதாவது பேச விடுறியா நீ? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. நீங்க கோவப்படுறது கூட செல்லமா கோவப்படுறீங்க. அம்மாடி, காபி எடுத்துப்போமா? ஆ வரே சித்தி, இத சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன், உடனே வந்துரு. ஐயோ, என்னங்க இது? பாவனி எல்லாம் புடிச்சு விளையாடுறீங்க. எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க.
அது ஏங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க? தாவணி ஆணில மாட்டிருக்கு, திரும்பி பாருங்க. ஆணியா? தாவணி ஆணில மாட்டிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல? நீ அதை உங்களால எடுக்க முடியாதா? ஐயோ கோழி முட்டு விட்டு பிரச்சனை என்னங்க என்ன சொல்ல வரனோ அத தவிர மத்தது எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. காப்பி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சித்த பண்ணுங்க வேற இல்ல, வா இப்படி ஓடிரலாம். அட நீங்க வேற மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவளே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறா. நிலைமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா. அவ பேசாட்டே என்ன மாப்ள, நீ பேச வேண்டியதானே. அந்த பொண்ணு வரது வரது கொஞ்சம் சைடு வாங்க, நான் பேசுறேன். எங்க மாப்ள இங்க எதுக்காக வந்தாருன்னா அது எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, இதேதான் இதேதான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டி விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு. ஏமா சாவித்ரி, மாப்பிள கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல சித்தப்பா, அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கிறார். மாம்பழம் அப்படித்தான். ஏன் மாம்பழ, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க சாவித்திரிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வக்கா? ஐயோ என் பொண்ணு வேற அழுகுத, கண்ணுல இருந்து மழை மழையா தண்ணி வேற வருத. ஐயோ பலவாளோ, பேசுங்க மாப்பிள, பேசுங்க மாப்பிள. கெடியா மேக, என்ன அது பேசு பேசுன்னு மைக்கு நிக்கினா என்ன அர்த்தம்? இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்க? உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும். வா மாப்பிள, ஊருக்கு போலாம். இருக்க இருக்க வா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போகும்போது தனியா போனீங்கன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாரும் ஒன்னா போவோம். இது நீங்களுமா? நான் சாவித்திரினா. இது எதுக்குங்க? இல்ல நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா? அப்படி நான் சொன்னேனையா? மாப்பிள கண்ணுல தெரியுது மாப்பிள. சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு லாஞ்சுக்கு நேரமா? இதுல இதுங்களா பேசி இதுங்களா முடிவு பண்ணிக்கிதுங்க. எங்க போய் முடிய போதும்? லாஞ்சில் ஏறி நம்ம ஊருக்கே போயிருவானுங்க. வா மாப்பிள போலாம். ஸ்பீடா போறாங்க. டவுலே நான் சொல்றேன், ஸ்டாப். சித்தப்பா அங்க பாருங்க, அவர் பார்த்தா பாவமா இருக்கு. என்ன இங்க விட்டுட்டு போறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. அவர் கூப்பிடுங்க, நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிடலாம். மாப்பிள ஊருக்கு போக இஷ்டம் இல்லன்னா வாங்க, பத்து நாளைக்கு இருந்துட்டு போலாம். மாப்பிள சிரிச்சிரு மாப்பிள, பிளீஸ் சிரிச்சு வை மாப்பிள. சும்மா ஓ இல்லன்னா சோகமா இருக்குன்னு சொல்லி பத்து நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. சிரிச்சிரு மாப்பிள. நாங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க ஊருக்கு போறோம். வர்றோம் வர்றோம். பாருங்க சித்தப்பா, அவர் தாத்தா காட்ட மாட்டேங்கிறாரு. மாப்பிள சாவித்திரி ஆசைப்படுது, கொஞ்சம் கைய ஆட்டிருங்களேன். ஆட்டே இருக்காத நடமே. ஏடா தம்பி, அது என்ன ஒரு போட்டு வருது? அண்ணே நம்ம சின்ன அம்மணி. கொஞ்சம் முன்னாடி வந்து கூடாதா? ஏன் பாருடி, அவங்க இப்பதான் போறாங்க. யாரு என்ன கட்டிக்கு போறாங்கல்ல? அவங்க ஐயோ ஐ மிஸ் ஹிம். அவங்க வீட்டுல இருப்பாரு. எங்க ஐயோ தெரியல எனக்கு. அந்த கூட்டத்துல ஸ்பெக்ஸ் போட்டு அழகா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். உனக்கு தெரியல? போயிடுச்சு எப்படி தெரியுமா? ஐயோ நான் பாக்கலையே. சரி சரி
பாட்டி என்னை மாப்பிள்ளை வச்சு போட்டோ எடுத்திருக்கு, அதுல நீ பாத்துக்கி. நீ அக்கா தானே, பொண்ணு பக்கம் வந்து போய் என்ன கூப்பிடல? நீ கட்டிக்கு போறவரை நான் பார்த்து ஓகே பண்ண, நான் கட்டிக்கு போறவரை நீ பார்த்து ஓகே பண்ண அக்ரிமெண்ட் இருக்குல்ல, ஏன் மீறின? சொப்னா கோச்சுக்காது, இந்த பாரு நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு அப்பா அவங்கள வர சொல்லிட்டாரு, நீ அப்பா கிட்டயும் சண்டை வச்சுக்க. நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன், ஆனா போட்டோ வந்தது நான் பார்த்து அவரை ஓகே பண்ணதான் உனக்கு கல்யாணம். நீ போட்டோ மட்டும் பாரு, அசந்துருவ, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போலாம். மாமா, ஐயோ அப்பா, மாமா மாமா மாமா, பயந்துட்டியா? மாமாப்பா எப்படி இருக்கு? கேட்டப்பே பண்டாரமா இருக்கு. அதாப்பா வேணு, பால் காவடி சொல்லியிருந்தேன், பரதேசி கொண்டு வர முட்டா. என்ன ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அப்பாட்ட போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க அவருக்கு டூ போட்டு காவடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பள ஒப்பா இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனி கணக்கு பாத்துருக்காரு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்ன என்ன பீஸ் பீஸ் ஆகிடுவாரு. இப்ப என்ன உனக்கு கல்யாணத்தை நிறுத்த அவ்வளவு தானே? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மாமா? ஏன் மாமல ஒர்க் அவுட் ஆகாது? அவமா கடவுள் வேஷம் போட்டு என்னென்னமோ பண்றா, அட்லீஸ்ட் நான் ஒரு கல்யாணம் நிறுத்த முடியாதா? ஓ கோப்பா அதிகமா நம்புறது யார? லார்ட் முருகன். அதான் முருகன் வேஷம் எப்படி இருக்கு கேட்டா? யாம இருக்க பயமே கேவலமா இருக்கு. சும்மா இருமாப்ல, நான் பார்க்கும் போது காலண்டர்ல முருகன் சிரிக்கிற மாதிரி இருந்து போறாம. வேல் முருகா வெற்றி வேல் முருகா. என்ன மாமா இது, கிருஷ்ண மாதிரி இருக்கு. என்ன புராணம் தெரியாத பொண்ணா இருக்கிய? கிருஷ்ணர் வந்து ப்ளூ, இது எல்லோ முருகன். போ கலர் கன்ஃபியூஸ் பண்ணாத. அப்பா வணக்கம். டேய் என்னடா இது கோலம்? அப்பா அப்பாவா? நான் உங்க மாமாடா. ஓஹோ, இந்த வெந்தத தின்னுட்டு தீங்கி சாகிற உடம்புகளுக்கான உறவு சொல்றீங்களா மாமா? சே சே சே, நேற்று ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேல மோட்சத்துக்கு போற ரூட்டை கண்டுபிடிச்சு மாமா. இப்ப நான் சொன்னது ஆன்மீக அப்பா மாமா. ஓஹோ, டேய் மேல உட்காருடா. பரவாயில்ல குருவே, நான் சிசியம் தானே குருவே. பாத்தியாடா சந்தனம் பூசந்தம் எவ்வளவு அடக்கம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் சந்தனம் பூசுற நான் கூட இவ்வளவு அடக்கமா இருந்தது இல்லடா. அதுங்க மாமா, நான் புதுசுதானுங்க மாமா. சந்தனத்தை எடுத்து நெஞ்சில பூசணும்னா ஜில்லுன்னு குளிர் தாங்க முடியலைங்க மாமா. சரி, பக்திக்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி இருக்கிற, அது எதுக்கு தேவையில்லாம கணத்துல பூசி இருக்கிற? இதுங்களா மாமா, இது நான் பூசி நினைச்சிட்டீங்களா? சே சே சே, நேத்து நான் படுத்துட்டு இருக்கும்போது கனவுல கந்தன் வந்து என் கண்ணை தொட்டு தான் மாமா எழுப்பினாரு. அந்த மார்க் மாமா. அப்ப இது கந்தனோட கைவண்ணன்ற கேரக்டருங்க மாமா. முருகன் என்ன சொன்னாரு? அதாவது மாமா, முருகன் கனவுல வந்து எங்கிட்ட ரெண்டு ஆப்ளிகேஷன் கேட்டாரு மாமா. ஒண்ணு வந்துங்க மாமா, டேய் நீ உங்க மாவ மாறிய நல்ல பக்திமான மாறி டெய்லி நெஞ்சில சந்தன தலை பூசிக்கிட்டானா இருக்கு மாமா. நானும் ஓகேண்ட மாமா. அப்புறம் ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து மாமா, ஏதோ ஃபேமிலி மேட்டர் போல் இருக்கு, நம்ம கோகுலகிருஷ்ணனுடைய கல்யாண சம்பந்தமா உங்க மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்றான்னு சொன்னாருங்க மாமா. இதுல கோகுலகிருஷ்ணனுக்கு பொண்ணு பிடிக்கலையா, முருகனுக்கு பொண்ணு பிடிக்கலையா, அந்த டீட்டெயில் பத்தியில நம்ம எதுவும் சொல்லிங்க மாமா. ஆனா மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க மாமா. கல்யாணத்துல ஏதாவது கலட்டா பண்ண பழையபடி மாடு மீக்க அமைச்சிருவேன், ஜாக்கிரத. முருகா, நேத்து தான் கனவுல வந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டு காலையில எதை சொன்ன கௌபாய் ஆகிறீடா? டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் மாமா. டேய் மாடு மீக்க அனுப்பிடுவேன், ஜாக்கிரத ஓடிடு முருகா. மாமா மாமா, என்னாச்சு அப்பாடு போய் பேசுனீங்களா? காத்து மட்டும் ஒரு சத்தத்தை காணும் மாப்பிள. உன் கல்யாண பேச்சு எடுத்து அந்த ஆள் பழையபடி நீ மாடு மேய்க்க போக சொன்னார் மாப்பிள. யோசிச்சு பாரு மாப்பிள, மாடு மேய்க்கிற வயசாயது, அந்த காலத்து மாடுனா பரவாயில்ல, ஜூ 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 ஜூனா நின்னுக்கு. இந்த காலத்து மாடுக்கு மனுஷனை விட விவரமாக்குது மாப்பிள, நிக்காதுங்க. அது வேற ஊசி போட்டு வளர்த்துறாங்க, ஹைபிரிடாமா கண்ட்ரோலா நிக்காது மாப்பிள. நான் எப்படி மாப்பிள மாடு மேய்க்க முடியும்? என்னமா இப்படி கழண்டுக்கிறீங்க? ஆமா கழுதுக்காம என்ன பண்ண சொல்ற? இப்போ முருக வேஷம் போட்டு போனா கொப்பகிட்ட வேலையாகல, மாடு மேய்க்க சொல்றாரு, என்ன பண்ண சொல்ற? அதனால பேசாம கொப்பா பாத்துருக்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பா. அப்போ இதை தவிர வேற வழியே இல்ல. இன்னொரு வழி இருக்கு. என்ன? மிச்ச சந்தனத்தை உள்ள வச்சிருக்க பச்சை பிளாஸ்டிக் டப்பாவில சட்டை கழட்டி ஃபுல்லா அதை எடுத்து பூசிக்க. நீ எனக்கு சிசின் ஆயிரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆசிரமம் அமைப்போம். போயா. என்னது ஆசிரமம்னா அதனுடைய அருமை பெருமைகள் தெரியாம பேசிட்டு போறானே. சே, ஆசிரமங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நான் ஊத்துக்குடி வரைக்கும் போய் நம்ம உறவு முறைக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். வரட்டுமாமா? சரி. என்னடா போகாம நின்னுட்ட? அம்மா அங்க பாருமா, அதுங்க ரெண்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற என் பொண்ணுங்களை
தேவையில்லாம சின்ன வயசுல பிரிச்சுட்டுமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நல்லா இருக்குடா கதை. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்போ உன் குழந்தைய வந்து என் குழந்தையில ஒரு குழந்தைய எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டப்போ பரிதாபப்பட்டு எடுத்து கொடுத்துட்ட. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோசனம்? இல்லம்மா, அவங்க அம்மா இறந்தப்போ இந்த ரெண்டு குழந்தைகளையும் எப்படி வளர்த்த போறோம் பயந்து தோல்ல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதா நினைச்சு அப்ப கொடுத்துட்டேன். ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்போ மனசுக்கு பாரமா இருக்கு. இதுக்கா வருத்தப்படுற? பைத்தியக்கார பயல. சாவித்திரி வீட்டுக்காரத்தையே சொல்லி சொப்பனாக்கு ஒரு மாப்பிளை பார்க்க சொல்லி அதே ஊர்ல இல்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு கட்டி கொடுத்துட்டோம்னா ரெண்டு ஒரே ஊர்ல வாழ போதுங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம். போடா போய் வேலையை பாரு. நீ வருத்தப்படுறத பார்த்தா அந்த பிள்ளைங்களும் வருத்தப்பட போகுது. போடா பரமா. மாமா, என் ட்ரீம்களை பார்க்காம இருந்திருந்தாலே நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி மாமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? நீங்க தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதெல்லாம் முடியாது. கேள் கொடுக்க மாதிரி அப்பப்ப கூட்டிக்கிட்டு இருக்கிற சித்தப்பனே மாமனுக்கு பயந்து ஒதுங்கிட்டான். நாங்க ரெண்டு பேரும் புள்ள பூச்சி மாதிரி எங்களால என்னப்பா பண்ண முடியும்? யோ சகல, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? மாமா என்ன தலையை பிடிங்க தனியா வச்சிருவானா? சகல, சவுண்ட் கொடுக்காத வெளியே போய் சொல்லிடுவாங்க. வெளியே போச்சுன்னா மாப்பிளை சொத்த பிடிக்க சொல்லி மாப்பிள்ளை கூட போய் செட்டில் ஆயிருவோம். நம்மள வச்சு வாழ்ந்தா வாழ்றாங்க, இல்லாட்டி வாழ விட்டே இருந்துட்டு போவோம். எங்க அந்த சந்தனம்? எங்க அவன் கூப்பிடி அவனை போய் பேசுவான். இரு மாப்பிள்ள, இந்த வீரத்தை எங்கே ஒழிச்சு வச்சிருந்த சகல? அப்பா, நான் இந்த படமே எடுத்துக்கிறேன். இத்துக்கு எடுத்துங்க. என்ன ஜாட பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, நம்ம கோவில் கல்யாணம் விஷயமா மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்றானா? சொத்துல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், அனாதியா துரத்தி விட்டுருவேன். ஐயோ மாமா, கோவில் எங்கிட்ட எதுவுமே சொல்லலாம், நாங்களும் அதுக்காக இங்க வரல மாமா. கல்யாண வேலைலாம் அதிகமா இருக்குது. பாவம், நீங்க தனியாவே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பத்து நாளைக்கு ஒயின் ஷாப்பையும் ரைஸ் மில்லையும் மூடிட்டு. என்னது, ஒயின் ஷாப்பையும் ரைஸ் மில்லையும் மூடிட்டு அதுக்கப்புறம் செய்ய போறீங்களா? இது இல்லமாமா, கல்யாண வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்டுல எங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? அதை மூடிட்டு தான் செய்யணுமா? ராத்திரில என்ன பண்றீங்க? அப்ப செய்யறது ராத்திரில கல்யாண பத்திரிகை கொடுத்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. இது பார், ஒயின் ஷாப்புக்கு வரவங்களுக்கு நீ கல்யாண பத்திரிகை கொடு, ரைஸ் மில்லுக்கு வரவங்களுக்கு அவங்க கொடுக்கட்டும். இதெல்லாம் சொல்லாமலே செய்யணுயா? சூப்பர் ஐடியா சகல. குவார்டர் பாட்டில விற்கும் போது கூடவே கல்யாண பத்திரிகை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துருவீங்க. நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டியே வாழ்ந்து பழகிட்டோம். மாமாவை நிமிந்து பார்த்து பேசுற சக்தி எங்களுக்கு இல்ல. சாரி மாப்பிள்ள. காதல மனசுக்குள்ளே புதைச்சிட்டு சங்கடப்பட்டு வாழ்றத விட கல்யாண விஷயத்துல நீயே ஓபனா மாமா கிட்ட பேசுறது பெட்டரா தெரியுது. நீயே பேசியிருப்பா. அத்தா, மாப்பிள்ள போட்ட வந்துருச்சு. நான் எடுத்த போட்டா அதுக்குள்ள வந்துருச்சா? சொப்பனாதான் மாப்பிள்ள போட்ட பாக்கல. அவட்ட கொண்டு குடு. பாட்டி நல்லா எடுத்திருக்காங்கன்னு போய் சொல்லு. போட நல்ல ஸ்வீட்டா இருக்கு. என் ஃப்ரெண்ட் இல்ல, அது ஸ்வீட்டா தான் இருக்கும். அப்படி அப்படி மாப்பிள்ள போட்டோ வந்துருச்சு. இந்தாங்க. பாட்டி, ஆடி அடிக்கிறது தெரியல, அப்ப போய்
அழகாரு அவர் தானே நான் சொன்னல பெரிய சித்தப்பா ரொம்ப அழகாரு பெரிய சித்தப்பாவா எனக்கு தெரியும் எப்ப போட்டோ எடுத்தீங்க இருந்தாலும் இந்த கூடத்துல நான் தான் அழகா இருக்கிறேன் சின்ன சித்தப்பாவா அழகா இருக்காரு அண்ணன் நான் உங்களோட அழகா இருக்கேன் தம்பி அழகுல அண்ணன் கூட போட்டி போடலாமா தப்பு தானே இருந்தாலும் என் கண்ணே பட்டும் உங்க அழக பத்தி யாரு கேட்டாங்க இப்ப இந்த போட்டோ எடுத்துக்கிட்டுமா எடுத்துட்டு போங்க தம்பி இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அழகா பிறந்தோமா தெரியல தப்பு தானே சித்தப்பா சரி மாப்பிளைக்கு ஒரு கடதாசி எழுதி ஒரு போட்டோ அனுப்ப சொல்லட்டுமா கேள்வி நீ வாய திறந்து நான் உன்னை கொன்னுருவேன் இத பார் இங்க வா உன்னை கொன்னுருவேன் ஏய் பாட்டி ஏதோ தெரியாம எடுத்துச்சு விட்டு எப்படி விட முடியும் சொப்னா தாலை எல்லாம் இந்த போட்டோ எடுத்துருக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு எனக்கு வயசாயிருச்சு சொன்ன கேள்வி 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 என் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் நீ வா நான் உன்னை அங்க வைக்கிறேன் பாரு குருட்டு கேள்வி என்னது உனக்கு பொண்ணு பிடிக்கலையா ஏண்டா பத்திரிகை அடிக்கிற லெவலுக்கு போயாச்சு இப்ப போய் பார்த்த பொண்ணு பிடிக்கலனா என்னடா அர்த்தம் அந்த பொண்ணு நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நல்லா யோசிச்சு பார்த்துதான்ப்பா சொல்றேன் கல்யாணம்ன்றது ரெண்டு மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்ற விஷயம் ஆனா மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தியோட என்னால குடும்பம் நடத்த முடியாது அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருங்க நீ அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து நீதான் அவ புருஷன் நினைச்சிட்டு இருக்காடா பாத்துட்டு போன மாப்பிள்ளையே புருஷனா நினைக்கிற அளவுக்கு அவ பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாதவள்ளப்பா நீங்க போய் சொல்லுங்க புரிஞ்சுக்குவா அடிச்ச திமிர்ல பேசுறியா பூசுன சந்தன மாதிரி பேசுற வார்த்தையில சுத்த இருக்குன்னு நினைக்கிறேன்டா இந்த சந்தன கவுண்ட என்னால பேச்ச மாத்தி பேச முடியாது அப்பா உங்க வார்த்தையோட என் வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நானே போய் சொல்லிக்கிறேன் ஓ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா டேய் எப்ப என் வார்த்தையை மீறி பேசுனியோ இனி உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதா போடா உன் இஷ்டத்துக்கு போடா அம்மா உன்ன பொண்ணு பாத்துட்டு போனாரே அந்த மாப்பிளைக்கு உன்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சா அவருக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சு போச்சு எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறதுக்கு வெக்கப்பட்டுகிட்டு என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு தனியா கூட்டிட்டு போய் பேசினாரா என்ன பேசினாரு சி ஓடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏய் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வைக்கும் சொல்ல அது வந்து அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா அவரே சொன்னாரு நானும் அவர் மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா என்ன நிறைய நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சாரு நானும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி பாஸ் பண்ணிட்டேன் ஆனா ஆள் பர்சனாலிட்டியா இருப்பாரா நல்ல ஹைட்டா இருப்பாரா உன் கலர்ல இருப்பாரா அழகா இருப்பாரா இந்த பூக்கு ஸ்பெக்ஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாரு அம்மா நீ ஒருத்தர் லவ் பண்றத லெட்டர்ல எழுதியிருந்தல அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல சொல்ல பேச்ச மாத்தாத அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு என்ன நீ வேணும்னு வேணும்னு என் வீட்டுக்காரர் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க ஓஹோ கல்யாணமே என்ன ஆகல அதுக்குள்ள வீட்டுக்கார ஆயிட்டாரா கூடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு
ஏண்டி உனக்குதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வேற அவரை வீட்டுக்காரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருச்சே. நீ ஒருத்தர் லவ் பண்றல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த தாலியை கட்டுறேன். சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம், நீ எனக்காக கட்டு, நான் உனக்காக கட்டுறேன். சரி பாத்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கும் அமையணும். அம்மனியோ மாப்பிள்ள வந்து காத்து கிடக்காது, சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஐயா வந்துட்டு சொல்லி போட்டாங்க, சொல்லி போட்டாங்க. அவர் என்ன பாக்குறதுக்காக ஏதாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நான் இன்னும் மாப்பிள்ளை பாக்கல, நான் முதல்ல போய் பாக்குறேன். நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வா. நீ போறீங்களா? ஆமா, நீ மாப்பிள்ளை பாக்கவே இல்லல்ல. சரி சரி, நீ போ, நான் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சொந்த பந்தத்துக்கெல்லாம் கூட சொல்லி அனுப்பியாச்சு. இந்த நேரத்துல போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் மாப்பிள உங்க மனசு புண்படும்படியா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மனசுல ஒரு பொண்ணோட நினைப்பை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை பார்க்க வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. அது கூட நான் ஏன் வந்தேனா, நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்க கூடாதான்ற நப்பாசையில தான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விடும்னு நான் நினைக்கல. புதுசா வரப்போற சந்தோஷத்தை நினைச்சு என் பொண்ணு மனசு பூரிச்சு போயிருக்கலாம். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ சந்தோஷத்தை கலைக்க சொல்றீங்கள, எப்படி மாப்பிள்ள முடியும்? மனசுல ஈரெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்று போயிட்டா பார்த்துட்டு போன மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ற வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், காலப்போக்கில் அது காணாமல் போயிடும். ஆனால் அது நடந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் இன்னொருத்திய மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளோட குடும்பம் நடத்துகிறான்னு தெரிஞ்சா காலம் பூரா உங்கள் பொண்ணை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது தப்பாக தான் தெரியும், ஆனால் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா அது உங்கள் பொண்ணுக்கு நான் செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை நான் செய்ய விரும்பல. உங்கள் பொண்ணோட நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். என்ன மன்னிச்சிடுங்க. நீ வேற அவரை வீட்டுக்காரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருச்சே. பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா? நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. ஏம்மா இந்த விஷயத்தை சாவித்ரி கிட்ட நான் எப்படிமா சொல்ல போறேன்? என்ன பண்றதுன்னே புரியல. அவசரப்பட்டு நீங்க அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்கப்பா. மறைக்கிற விஷயமா அது? மாப்பிள்ள தான் முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. அவர்தானே முடியாதுன்னு சொன்னாரு. அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் நான் பேசி பாக்குறேன். அவளும் ஒரு பொண்ணு தானே. நம்ம அக்காவோட நிலைமைய சொன்னா அவ விட்டு கொடுத்துருவாப்பா. இது நடக்கிற காரியமா? நடக்கும்பா. அது வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்த அக்கா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க.
எங்க அவரு? போயிட்டாரு. அதுக்குள்ள போயிட்டாரா? பக்கத்து ஊர்ல ஏதோ ஃப்ரெண்ட பாக்க வந்திருந்தாரா? அப்படியே இங்க வந்திருந்தாரா? நீ இல்லன்னு சொன்னதும் போயிட்டாரா? அவர் பொய் சொல்லிருப்பாரு. அன்னைக்கு அப்படிதான் என்ன பாக்குறதுக்காக பஸ் ரிப்பேர்னு பொய் சொல்லிட்டு வந்தாரு. அம்மா, நீ அவரு பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பொருத்தமா இருப்பாருல்ல? இல்ல, நான் வரதுக்குள்ளே அவர் போயிட்டதுனால என்னால பார்க்க முடியல. நீ இப்படிதான் அன்னைக்கு லான்ச்ல மிஸ் பண்ணிட்ட, இன்னைக்கு வீட்ல மிஸ் பண்ணிட்ட, நீ எப்போ மிஸ் பண்ணிட்டே இருக்க? நான் மிஸ் பண்ணிட்டேன். வாரா, ஏய் வாரா. ஏன்டா என் லவ் பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? வாரா பாரு, நான் இவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா? என் நினைப்பெல்லாம் ஒரு வாரம் இங்கே ஊர் சுத்த போயிட்டா? ஏய், நான் அவளை பக்கம் ஒரு வாரமா சாப்பிடல, தூங்கல. அதுதான் ஒரு வாரமா கோரை கூட வராம இருக்கிறீங்களா? தெரியுமில்ல, தெரியுமில்ல. எங்கடா போனவ? அவ என்ன எங்கிட்ட சொல்லிட்டா போறா? கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏங்க, அவங்க என்ன எங்கிட்ட சொல்லிட்டா போறாங்க? அண்ணே, அண்ணின்னு என்ன பண்ணி? எங்கயாவது வெளியூர் போனா இந்த ஊருக்கு போறேன், திரும்பி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போற பழக்கம் இல்லையா? உன்னை காணாம ஒரு வாரமா துடிச்சு போயிட்டேன். ஃபீலிங்ல ஏழு கிலோ குறைஞ்சிருச்சு தெரியுமா? எங்கடா போன? யோ, நீ யாரு எனக்கு? உன்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு எனக்கு என்ன அவசியம்? தள்ளு. ஏய், என்னம்மா நீ ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ங்கற மாதிரி அத கொஞ்சம் கூட நம்பி விடுக்கு விடுக்குன்னு பேசுற? இத பார், இன்னொரு முறை ஹஸ்பண்ட் கிஸ்பண்ட் உறவு வச்சு பேசுன மரியாதை கெட்டு போயிடும். வழிய விடு. என்னோட லவ் டெப்த் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ தான் முடிவு பண்ணிட்ட. என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஏன்னா என் கேரக்டர் அப்படி. உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு ப்ரூஃப் பண்றப்பா. இத பார், இந்த மாதிரி காட்டு மிராண்டி தனமான வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. என்ன டிஸ்டர்ப் பண்ண போலீஸ்ல கம்? ஒரு பொண்ணுக்காக போய் இப்படி அறுத்துட்டு கையில ரத்தம் ஒழுக விட்டுட்டு என்னன்னு இதுக்கு போய் கைய அறுத்துட்டு நம்ம கிட்ட சொல்லி குரல் எத்தனை குட்டிங்க இருக்குது, அது தினம் ஒண்ணு பாக்கலாம்ல? அவதான் என் கேரக்டர் தெரியாம விளையாடறா? நீ விளையாடாத. இத பார், அவ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என் கையை தான் எடுத்துக்கிட்டேன். அவ கிடைக்க மாட்டான்ற சூழ்நிலை வந்தா அவளையே அழிச்சிடுறேன். சொப்னா பாத்தியா? உங்களுக்காக தான் அவன் மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்யூ. முடிக்கும் நீலா தேரில் வரும் உலா காதலுக்கு காட்டிகை மாதம் விழா நிற்கப்பட்ட சொக்கி நிற்கும் நீலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதல் கலா நினைத்தேன் வந்தாய் கண்ணுக்குள்ளே வைத்து பூ முடிக்கும் நீலா தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெட்டப்பட்டு சொக்கி நிற்கும் நீலா மாலையிடும் விழா வேரில் இன்று பழுத்தது காதல் கலா
தேரில் வரும் மூலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா உடைக்கப்பட்டு சொக்கினிக்கும் நிலா மாலையிடும் நிலா வேரில் இன்று பழக்கத காதல் பலா அதில் மெத்தை எல்லாம் பூக்கும் பொட்டு வைத்து பூ முடிக்கும் நீலா தேரில் வரும் மூலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா சொப்னா, எதுக்கு மரத்தை வெட்டின? சொப்னா? சொப்னா, நான் கேட்டிட்டே இருக்கே, நீ பதில் சொல்லாம் போன என்ன அர்த்தம்? எதுக்கு மரத்தை வெட்டின? அது வெறும் மரமா இருந்தா நான் வெட்டியிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டா போச்சே, அதான் வெட்டிட்டேன். என்ன சொல்ற நீ? எனக்கு நீ இனிமே யாரும் தேவையில்லை. அதா எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களையும் சேர்த்துதான். என்ன உளற? என் ஹார்ட்ல பிளட் கிளாட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உயிரோடு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு எடுக்க தேவையில்லாத இந்த உறவெல்லாம். நான் போனதுக்கு அப்புறம் யாரும் என்னை நினைச்சு வேதனைப்படுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க கூட என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இது சொப்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். டாக்டர்ஸால சரி பண்ண முடியாத ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. என்ன என்ன டாக்டர் வந்துகிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பெல்லாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. உங்களால முடியலன்னா சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து என் சொப்னா நான் காப்பாத்திக்கிறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்ல தம்பி. அஸ் ஏ மதர, அஸ் ஏ டாக்டர், எல்லா விதத்திலயும் நான் ட்ரை பண்ணி தோத்துட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளை நல்லா வச்சுக்கணும்னா அவ விருப்பப்படியே இங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நீங்க அவளை பார்த்ததையும் பழகுனதையும் எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. நீங்க அவளை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அவளோட சேர்ந்துகிட்டு என் கனவை கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என் கனவு நான் விடுற மூச்சு காத்து மாதிரி அத மறந்து. இது வரைக்கும் நான் அவளோட இருந்தது முக்கியம் இல்ல. இனிமே நான் அவளோட இருக்கணும், இருந்தே ஆகணும். முதல்ல அதை நீங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா நீ தேவையில்லாத ஒரு பொய் சொல்ல சொல்லி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறியே. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தன்னோட காதலியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என் அக்கா இவரை தன் புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற வருத்தத்துல வாழறத விட அக்காவுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு போறேன்.
நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகத்தை சுமந்துட்டு வாழணுன்றதே என்னால முடியாத விஷயம். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழ சொல்றியே, உன் மனசுல ஈரம் இருக்கா? ஆண்டவன் உன் இதயத்துல குறைய கொடுத்துட்டான்றதுக்காக என் இதயத்தை கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? இத பார், காயத்தினால இதயத்துக்கு ஏற்படுற வலியை விட காதல்னால இதயத்துக்கு ஏற்படுற வலி அதிகம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் கனவுலயே வந்துகிட்டு இருந்தனா, நேர்ல வராம போயிருந்தா, என்ன செஞ்சிருப்பேன்னு ஒரு நாள் கேட்ட, அப்ப கூட கடைசி வரைக்கும் கனவுலயே உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் சொன்ன. ஆனா இப்ப பாதிலேயே விட்டுட்டு போறேன்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், ஆனா மனசு பிரிஞ்சு உயிர் வாழணும்ன்றது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமை எனக்கு கொடுத்துட்டு போயிடாத. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றது உங்களுக்கு வேணா காதலுக்கு செய்யற துரோகமா தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட கடைசி சந்தோஷம். நீ சந்தோஷமா சாகணும்ன்றதுக்காக நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமை இருக்கு பாரு, அதுக்கு உன்னோட சேர்ந்து செத்து போயிடுவேனே. வேண்டாம், எனக்காக நீங்க ஒண்ணு சாக வேண்டாம். என் கடைசி ஆசையை நிறைவேற்றல உங்களுக்கு விருப்பம் இல்லனா நான் இனிமே உயிரோட இருக்கிறது அர்த்தமே இல்ல, நான் இப்பவே செத்து போறேன். சொப்னா, உன்னோட கடைசி சந்தோஷம் என் கனவையும் காதலையும் கழிச்சுக்கிறதுல தான் இருக்குதுன்னா, உனக்காக இப்பவும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். வண்ண நிலவே சொன்னது நீதானா, கண்கள் இரண்டில் கண்ணீராய் சுடுவதும் நீதானா, அடிப்பட்டாம்பூச்சி போல வாழில் வந்தாய், ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி சென்றாய், கண்மூடினால் உன் ஞாபகம் சருகாகுதே வாலிபம். வண்ண நிலவே சொன்னது நீதானா, கல்யாணம் பண்ணி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அந்த பாக்கியம் உனக்கு இல்ல. அவாசப்பட்டபடி நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, எல்லாரும் அவன் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா. பேசாம நீ சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்க. மாமா, என்னடா நினைச்சிருக்கிறீங்க? இல்ல மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க? நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் பேச்சை மீறி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்ப அதே பொண்ணு எனக்கு கட்டி வைன்னு சொல்றான். விளையாடுறவன அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் இறங்கி வந்திருக்கான். இப்ப போய் பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது நடந்ததை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. மச்சான், அன்னைக்கே அவன் பார்த்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க கோவப்பட்டீங்க, அது நியாயம். நான் ஏதாவது வாயை திறந்து பேசுனேன். இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இப்ப போய் நீங்க முறுக்கி நின்னீங்கன்னா அவன் வந்து ஏதாவது கோச்சு ஓடி போயிட்டானுவீங்க, அவனை எங்க போய் தேடுவீங்க? இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது எனக்கு நல்லா தெரியும், ஆனா பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். டேய், இந்த சந்தன கவுண்டம் ஒரு புடி புடிச்சான்னா அது உடும்பு புடியாதான் இருக்கும். மொத்த குடும்பமும் சேர்ந்து சொல்றீங்களேன்றதுக்காக சம்பந்தம் பேச போறேன். கடைசி நேரத்துல கல்யாணம் பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னா
மொத்த குடும்பத்தையும் வெட்டி சாச்சிட்டு போயிருவேன். ஆமா கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, நீ பூ கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டு இருக்கிய, சாவத்திரி யாரு ரெடி பண்றது? அம்மா நலனுக்கு நேரமாச்சு, சாவத்திரி ரெடியா? எங்க ரெடி பண்றது, இவங்களா இன்னும் ரெடி ஆகல? என்னமா அது மாப்பிள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, இன்னுமா ரெடி பண்ணல? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பவன ஜஸ்ருதி பாத்ர பாவன சரித்ர ரவி என்னம்மா இங்கே நின்றுட்ட? உள்ள போய் சாவித்திரி ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா அவளை விட வயசுல சின்னவ, நான் போய் எப்படி ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் பண்றதுக்கு சின்னவங்க பெரியவங்க என்னமா, பெரிய மனசு இருந்தாலே போதும். போமா. ஓ என்ன சம்பந்தம்? சொப்பனா, இத உங்க அப்பா உங்ககிட்ட குடுக்க சொன்ன. பாட்டி ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல இருக்கா? ரெண்டு பேருக்கும் ஒரே கலரா இருக்கட்டும், உங்க அப்பா தான் எடுத்தான். விட்டா ரெண்டு பேரையும் ஒரே பொசிஷன் கட்டி வச்சிருவான் போல இருக்கு. பாட்டி உனக்கு யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. சொப்னா, அது சும்மா தமாஷ்க்கு சொல்லுச்சு, நீ பெருசா எடுத்துக்கதா? ஐயோ அவர் வந்துட்டாரு, வா போலாம், வா சொப்னா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க, வா சீக்கிரம் வா. மாப்பிள்ளைய வாசல்லே வழி மறுச்சு, கட்டுல 500 போடு 1000 போடுன்னு கேட்க வேண்டாம். ஐயோ நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
ஐயே, அவருக்கு ஆர்த்தி எடுக்க நீ எதுக்கு வைக்கப்படும்? அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ரொம்ப நல்ல ஒரு பாவம். உன்னை பார்த்தா அவரே வைக்கப்படுவாரு. போ இல்ல வேணாம் பிளீஸ். அங்க பாரு, அவரு வந்துட்டு இருக்காரு. போ சித்தி பிளீஸ், நீங்க போங்க. நல்ல பொண்ணு மாணி. பெரிய வம்பா போச்சே. இப்ப அவ்வளவு தூரம் சொல்லுவேன் கூட்டு வந்திருக்கேன். பழைய விட அந்த பொண்ணு போட பாத்துருக்கேன். பொண்ணு எடுக்கிறேன் பார்த்தா அது உனக்கு ஒப்பம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே. மறு சொல்ல வைப்பாரு. சே ஏ மாப்ள, சொப்னாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா? மனசை தேத்திக்க மாப்ள. சொப்னா கல்யாணத்துக்கு வருவா? மாமா கவலைப்படாத மாப்ள, கட்டாயமா வருவா. வந்தானா நான் சொல்லி அனுப்புறேன். போய் ரெஸ்ட் எடு. இத மடிச்சு வை முதல்ல. சே ஆ சொப்னா வருவா. அவள கல்யாண வீட்ல யாரும் தெரியாது. போய் ரிசப்ஷன்ல நின்னு அவ வந்தா கூட்டுவாங்க. காபி சாப்பிட்டீங்களா? டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா டேய், நாம கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனப்போ மண்டபத்து பாத்ரூம் கிட்ட நின்று ரெண்டு பேரு டிபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா கேக்கல. கரெக்ட் சித்தப்பா, அதே சத்தம். ஆனா ஆளுங்க தான் வேற மாதிரி இருக்கு. அண்ணா அவங்க என் தம்பிங்க அண்ணா. ஓ அப்ப நீங்க அண்ணனுங்களா? ஆமாங்க அண்ணா. யோ இப்படி ஊர் ஊரா எங்களை தோத்துறீங்களே. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா? இப்ப அதுவா அண்ணா முக்கியம்? பெரியதா முக்கியம். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா போங்கடா. அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா சொல்ல பண்ணாதீங்க அண்ணா. அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? கிடையாதா மாமா மச்சான் அத்தான் இப்படி எவ்வளவு இருக்கே?
அவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு அண்ணன் தான் இல்ல. அது நானா மாட்டனா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப சேஃப்டிடா. அண்ணாங்கற வார்த்தை எப்படி கவச மாதிரி யூஸ் பண்றாங்க பாத்தியா? என்ன பண்றது? உங்க மூளைய பார்த்தா பக்குன ஆகுதுல. நம்ம பர்சனாலிட்டி பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். தங்கச்சி அனுப்பிச்சிருமா? அனுப்பிருங்க. அம்மா போமா. அட பிளிகிட் போனதோட நல்லா தான் இருக்கு. சூப்பர். டேய், உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, மறந்துடாத. டேய், இனிமே நாம ரெண்டு பேரும் வெளியில வரும்போது சொட்டை மறைக்கிறது ஒரு தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போடுங்க. நீங்க ஷேவிங் கூட பண்ணலாம். பண்ணலாம், ஆனா உரிச்சு கோலை நினைச்சிட்டு மசாலா தடவை எண்ணெயில போட்டுவாங்க. எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு. ஏங்க, உங்களோட லட்சணமா, உங்களோட கலரா, உங்களோட உயரமா ஒரு பொண்ணு வந்துச்சா? இல்ல இல்ல, உங்கள மாதிரியே உயரமா, இவர் மாதிரியே லட்சணமா ஒரு பொண்ணு பாரு. எனக்கு கிண்டல, ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பயம் இல்லையா உங்களுக்கு? என்ன மூத்தா இப்படி கோவச்சுக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுல சொந்தக்காரங்கிற பேர்ல ஒரு திருட்டு பொண்ணு வந்துருச்சு. ஐயோ, திருட்டு பொண்ணு? ஆமா, அத நாங்க தேடிட்டு வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம். ஏகப்பட்ட சீர் சனத்தியோட வந்திருக்கோம்ல நாங்க. ஏதாவது காணா போனா எங்கள்ல கேப்பீங்க? இருங்க, ஏன்டா அதெல்லாம் எங்க வச்சிருக்க? பொட்டியெல்லாம் அந்த ரூம்ல போட்டா போய் கண்டுபிடிங்க சார். போங்க போங்க. இப்ப நான் சொப்னாவ ரிசீவ் பண்ணுவேனா, திருடி கண்டுபிடிப்பா, சீர் சனத்துக்கு காவல் இருப்பா, பசி வேற காது அடைக்குது. அப்படியா சித்தப்பா? கிண்டலாடா, கேக்கல நீங்களே. சாப்பிட்டீங்களா? ஏயா, ஜோல்லாம் போய் கூட காபி டிபன் வச்சிருக்கியா? ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டு வரா? காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? மகனே, இவனை கிட்ட அகிம்சை ஒத்து வராது, அடிச்சு வரட்டு. அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? எங்க வீட்ல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? யாரையா நீங்க? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நாங்க எல்லாம் கவனிக்கணும். அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? தம்பி, டிபன் சாப்பிட்டியாப்பா? அதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வேலை? வாங்க. அண்ணா, காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா, டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணான்னு ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து டேஸ்ட் பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியல மாப்ள. கேக்குறானுங்களே தவிர பச்சை தண்ணி கூட கண்ணுல காண சம்பந்தி, இந்த பொண்ணு தான் திருடி, கையங்களும் பிடிச்சிட்டான். என்ன நீங்க என்ன போய் திருடின்னு சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? மாப்பிளையோட சொந்தம். மாப்பிளையோட சொந்தமா? யாருகிட்ட நீ காது குத்த? என்ன போய் திருடின்னு சொல்றாங்க? யோ, என்ன எங்க சொந்தக்கார பொண்ணு போய் திருடிங்கறீங்க? இத பாரு, நான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானாலே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன். யோ, சொந்தக்கார இரு பேர்ல கல்யாணத்துல திருட வந்திருக்கா? யோ, புரியா பேசுறீங்களா? சொந்தக்கார பொண்ணு போய் திருடிங்களா? அறிவுல உங்களுக்கு எந்த விதத்துல சொந்த சொல்லு பாக்கலாம். என்ன சொந்தம்டா? அது நீங்க தான் சொல்ல முடியல பாரு. சொல்லுங்க, அம்மா வழியா அப்பா வழியா? இருங்கயா. யோ, எங்களுக்கு ஆயிரம் கணக்கு சொந்தம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு முடியுமா? என்ன, உங்க வீட்டு கல்யாணம் வரணும்னா ரேஷன் கார்டோட வரணுமா? என்ன பேசுற? போயா? போக முடியாது. அட, நாங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் பேசு. போங்க. முடியாது முடியாது. இவட அன்பா பேசுற வேலை ஏதோ வன்மையில இறங்க. உங்க மனசுல யார் இருக்கணுமோ அவங்க போட்டோவை இந்த பர்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். என்ன புரியாம பேசிட்டீங்க? வெளியூரா கிளம்புங்க, நல்லா இருப்பீங்க. நம்ம கல்யாணத்துல தானே, நீங்க தான் வாசிக்க போறீங்களா? ரெண்டு வித்வான் இருக்கிற வீட்டுல அடுத்த வாய்ச்சா எங்க பெருமை என்ன ஆகுறது? எங்க காது என்ன ஆகுது? இருக்குப்பா, நீங்க வாசிங்க, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். கல்யாணத்தை நாங்க வீடியோ கேஸ்ட்ல பாத்துக்கிறோம். அதுலயும் நாங்க தானே வாசிக்க போறோம். ஐயோ, அதுலயும் உங்க இம்சனா இப்ப என்ன இருந்தே கேக்குறாமே? நீ வாசிச்சா அவ்வளவுதானே? மாப்பிளை பாட சொல்றேன், பின்னாடி லைட்டா வாசி, லைட் மியூசிக் மாதிரி. இப்ப சொன்னீங்களே, இது கிரைட். அண்ணா, கச்சேரி ஆரம்பிக்கலாம். வாங்க. சொப்னா எங்க? கல்யாணத்துக்கு போயிருக்கா. கல்யாணமா? யாருக்கடி கல்யாணம்? யார் தரணும் உனக்கு? என்னையா? ஏய், கேக்குறல்ல அவளுக்குதான். பாடி போலாம். என்ன பண்ணி சொப்னா
அம்மாவுக்கு கல்யாணம்னு சொன்னேன், எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடி சுத்தி சுத்தி அவளுக்கு தொல்லை கொடுக்குறான். அவளுக்கு கல்யாணம்னு சொன்னாலாவது சுத்துறது நிறுத்துமா? கரைப்பது அதுதான் அன்பே, காதல் 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 காதல். இந்த வார்த்தைக்கு ஒருவித அர்த்தமில்லாதது காதல். இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீழ்த்திசை சூரியன் நேர்த்திசை தோன்றினும் பாதை மாறி போகாது. காதல் 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 காதல். மறப்பது அதுதான் அன்பே, காதல் 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 காதல். எனக்கு காபி சாப்பிட்டீங்களா? இவன் சாப்பிட்டீங்களா?
அண்ணா நீங்க எங்க இங்க? இது எங்க கோயில்ரா? எங்களை போய் எங்க வந்தான்னு கேக்குறியா நீ? அண்ணே நம்ம விட்டு டமளர்னே சாவித்ரி நம்ம வீட்டுல திருடி இருக்காங்கடா. கோவை சென்ட்ரல் ஜெயிலில் திருடியது. ஆ அங்கேயே கை வச்சிட்டீங்களா? ஏண்டா இதுக்கு தான் கல்யாண வீட்டுல சோழனை போய் சைட்ல போட்டுக்கிட்டு காபி சாப்பிட்டீங்களா டிபன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்களா? தெரியாம திருடிங்களை விட்டுருங்கண்ணா மன்னிச்சிருங்க. அண்ணே இவனை போலீஸ்ல ஒப்படைங்க. தம்பி கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் அது அரைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவங்க இப்படி விட்டுறதா? நம்ம ஏன் சும்மா விட்டு போறோம்? இது நம்ம டம்ளர், ஃப்ரீயா ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிருவோம். நல்ல போலண்ணே. ஏ அந்த பைய கூடுறா. கூடுறா பைய. இந்த பை இருந்த தனடா திருடி திருடி உள்ள போடுவீங்க. இத நாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படா திருடுவீங்க? சொப்னா கிளம்பி கோயில் போலாம். நான் வரல. என்னது நீ கோயிலுக்கு வரலையா? சொப்னா நான் அப்பாத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன மட்டும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப இங்க யார் இருக்கிறது? அப்புறமா வரவங்க எல்லாம் யார் பாத்துக்கிறது? ஆமா பாத்துக்கணும்ல, நான் மறந்தே போயிட்டேன். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல. நீ ஒண்ணு பண்ணு சொப்னா, யார் வந்தாலும் சரி நீ மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை நல்லா கவனிச்சு வீட்டுல உட்காருவே. என்ன நான் வரேன். சரி அப்புறம் டீ காபி எல்லாம் நல்லா போட்டு கொடு. என்ன அப்புறம் அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வராங்க, அதனால ஃபேன் எல்லாம் போட்டு வீங்க. என்ன சரி நான் உன்ன நம்பி தான் விட்டுட்டு போறேன், நல்லா பாத்துக்கோ. உனக்கு தெரியாது அவர் ரொம்ப கோபக்காரரு. என்ன பாத்துக்க, நான் வரேன். அவங்க ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விட்டுருங்களே. நான் ஆசைப்படலையா சொல்ற, அவன் மேல ஆசைப்படலையா? என் உயிரியே கூட குடுக்கிற அளவுக்கு வெறித்தனமான ஆசை வச்சிருந்தா அவன் மேல. வேற என்ன வேணும் அவனுக்கு? அவங்களே உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்களே. பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? என்ன பிடிக்காத உயிரோட வாழணும்னு அவசியம் இல்லடா. சொப்னா என் கேரக்டரை சரியா புரிஞ்சுக்காதனாலேயே என் கூட சேர்ந்து சாக போறோம். நீ வேண்டாம் போறா. காபி சாப்பிட்டீங்களாண்ணா? டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? பை கூட பேசுது சார். கோகுலுடைய கல்யாணம் இங்கே நடக்குது? கல்யாணம் வீட்டுல நடக்குதுங்க. இங்க பூஜை நடக்க போகுது, மாப்பிள்ள இங்க வருவாரு, அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா நீங்க யாரு? நான் ஊட்டில இருந்து வரேன். எது அப்ப மாப்பிள்ளைய ஃப்ரெண்டு கூட கூட வந்துகிட்டு இருக்க? கத்திக்கிட்டு எனக்கு கிடைக்காத எந்த பொருளும் ஒருத்தர் கிடைக்கூடாது நினைக்கிற கேரக்டர் நானு. அதனாலதான் அவளையும் அழிச்சிட்டு நானும் செத்து போலன்னு பாமோட
நாங்க கிளம்புறோம். ஏன் கண் கலங்குறீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்களை காயப்படுத்திட்டுமோன்ற வருத்தம் என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? சாச்சா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போது? நான் எப்பவும் போல சந்தோஷமா தானே இருக்கேன். கிளம்புங்க, போயிட்டு வாங்க. என்னங்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்புறம் லான்ச்ல போகும்போது ரெண்டு பேரும் ஓரமா உட்காந்துக்கிட்டு போவாதீங்க, ஆடாதீங்க. கரைப்பது அதுதான் அன்பே, காதல் காதல் காதல். இந்த வார்த்தைக்கும் ஒரு வித அர்த்தம் இல்லாத இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீழ்த்தி சூரியன் நேர்த்தி தோன்றின பாதை மாறி போகாது. காதல் 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 காதல். நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே.